श्रीमान वेंकटनाथार यह कवितार की केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिम रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरम तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाथवर्यं गुरुम श्री कृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यम वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणे हिन्यस्त भारम श्री वागीशात्तुर्यम षटरिपुयतिराड् वेद चूड़ार्य मूर्ति नूतनम श्री रंगनाथम नवकरिमथनम ब्रह्म तंत्रम श्रयामः श्री तुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनव रंगेन्द्र ब्रह्म तंत्र परकालः श्रीशैलवंश निजता तंत्र सिंह सूरे पादाबुज प्रणयनम तदवाप्त मंत्रम श्रीमंत सिंह गुरुवर्य कृपात बोधम श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ़ श्रीरंगलक्ष्मण मुनीन्द्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगम वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षम वंदे सदा वरद लक्ष्मण योगिवर्यम पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं मिथुन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमत् स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो चिन्त्याद्भुता क्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे तस्मै नमो मधुजिदङ्घ्रिसरोजतत्त्वज्ञानामृताब्धि ज्ञानानुराग महिमातिशयान्तसीम्ने नाथाय नाथ मुनये यत्र परत्र चापि नित्यं यदीय चरणौ शरणं मदीयम् भूयो नमो परिमिताच्युत भक्ति तत्व ज्ञानामृताब्धि परिवाह शुभैर्वचोभिः लोके वतीर्ण परमार्थ समग्र भक्ति योगाय नाथ मुनये यमिनां वराय நம்ம இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் பார்க்க போறோம், பாஷ்யம் பார்க்க போறோம். தஸ்மை நமஹ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே நாதாய நாதமுனையே அத்ர பரத்ர ச அபி சாபி ஒரே பதமாக சொல்லலாம். சாப்பின்னு பிரிக்கலாம், ஆனா பிரிக்க வேணும்னு அவசியம் இல்லை. சாப்பின்னு ஒரு அவ்யயம், அபிச்சேன்னு ஒரு அவ்யயம் மாதிரி சாப்பின்னு ஒரு அவ்யயம்னு பாஷ்யத்துல சாதிக்க போற. சாப்பி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம். அபிச்சேன்னு வந்தா என்ன பண்ணிடுவோம் நாங்கெல்லாம், அபிச்சேன்னு பதம் பிரிக்க சொல்லிடுவோம். ஆனா அபிச்சேனே கூட பதம் பிரிக்கலாம், ஒரே பதமாவும் பிரிக்கலாம். அந்த அபிச்சேன்றத அபியை வச்சு சாப்பின்னு சொல்லலாம், அதுவும் ஒரு அவ்யயம் தான்னு கணக்கு. அதுவும் சே அப்பின்னு பதம் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மறுபடியும் ஒரு தடவை பதம் பிரிக்கிறேன் உங்களுடைய சௌகரியத்துக்காக. தஸ்மை நம மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே நம. சதுர்த்தி பக்தி வரணும் இல்லையா, அந்த தஸ்மைக்கு விசேஷணம் இது. மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே தஸ்மை நம. அவர் யார்? அவர் நாதாய நாதமுனையே அத்திர பரத்திர சாப்பி நித்யம் எதீய சரணோ சரணம் மதியம் தஸ்மை நாதாய மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே நம அப்படின்னு சதுர்த்தி விபக்தி எல்லாம் ஒன்னா அன்வைக்கணும். நாலு சதுர்த்தி விபக்தி இருக்கு இதுல. ஆமா, தஸ்மைன்றது ஒரு சதுர்த்தி விபக்தி. சகதௌதே தம் தௌத்தான் தேனதாபியாம் தைஹி தஸ்மைன்னு. இது இதெல்லாம் தெரியாதா சுவாமி எங்களுக்கு? இதெல்லாம் நாங்க பேசிக்கலி வாசிச்சுட்டு வந்திருக்கோம்னு நினைச்சுன்றாதீங்கோ. ஒரு குழந்தைகளுக்கு சொல்லித்தரா மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல விதவிதமான மனுஷியால் இருப்பா, பிரௌடால் இருப்பா, வியுத்பித் சுக்கள் இருப்பா, வியுத்பன்னால் இருப்பா, இதுல எப்படி சொல்றான்னு பார்க்கலான்னு சில பேர் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணுன்றது அடியனுடைய ஒரு ஒரு உத்தேசம்.
அது மட்டும் இல்லாம யதார்த்தமா இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு மேல எதுவும் நம்ம கற்பனை இதெல்லாம் ஈடுபடுத்த வேண்டாம். அப்படி கற்பனையா போனோம்னா அது விபரீதமா போறதுக்கும் சான்ஸ் உண்டு. அதனால ரொம்பவே பெரிவா போன வழியில அதே வழியில போகணும். அது எதி க்ஷுண்ணம் பூர்வைஹீதி சரித்த இது ஜெகதி ராமஸ்ய சரித்தம்ன்றா. ராமருடைய சரித்திரத்தை பெரிவா போன வழியில போய் சொல்றேன் அப்படின்றான். அதனால தஸ்மை நமஹா, தஸ்மை ராமானுஜாரியாய நமஹான்னு சொல்ற மாதிரியாக தஸ்மை ராமானுஜாரியாய நமஹா பரமயோகினே அப்படின்னு சொல்றோம். பரமயோகினே அதுவும் சதுர்த்தி விபக்தி, சீம்னே அதுவும் சதுர்த்தி விபக்தி. இந்த இடத்துல சீமா சீமானவ் சீமானஹ, சீமானம் சீமானவ் சீம்னஹ, சீம்னா சீமபியாம் சீமபிஹி சீம்னே, அப்படி சதுர்த்தி விபக்தியில ஆகும். தாம சப்தம் தாம சப்தம் இதெல்லாம் ஒரே மாதிரி, தாம்னே தாம்னே என்ன இதெல்லாம் சப்தம். நமஹா சொல்லச்ச சஹஸ்ரநாம சஹஸ்ரநாமத்தோட சஹஸ்ரநாம அர்ச்சனை சொன்னீங்கன்னா இதெல்லாம் சதுர்த்தி பக்தி மொத்தம் உங்களுக்கு நல்லா வந்துடும். என்ன சதுர்த்தி பக்தி அழகா வர்றதுக்கு அதெல்லாம் சதுர் அந்த நமஹா வரதோ இல்லையோ, சுவாஹா நமஹா இதெல்லாம் வந்ததுனாக்க சதுர்த்தி பக்தி வரணும்னு சொல்றிருக்கார் பாணினி. அதை எங்கடா வருதுன்னா சஹஸ்ரநாம அர்ச்சனையே பிரதி தினம் வாசிங்கோ வாசக சதுர்த்தி பக்தி அந்த பதங்கள்லாம் பரிச்சயம் ஆயிடும். அதுக்கப்புறம் சதுர்த்தி பக்தியில ப்ராப்ளம் வராது. அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் முதல்ல அப்படி ஷஷ்டி விபக்தி சுலபம் அதை பார்த்துக்கணும், தித்தியா விபக்தி பார்த்துக்கணும், திருத்தியா விபக்தி பார்த்துக்கணும். இப்படியாவது விபக்தி எல்லாம் ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும். இப்ப வரணும் இந்த ஸ்லோகத்துல சதுர்த்தி விபக்திக்கு ரெண்டு போன ஸ்லோகமும் சதுர்த்தி, இந்த ஸ்லோகமும் சதுர்த்தி, அடுத்த ஸ்லோகமும் சதுர்த்தி விபக்தி எல்லாத்துலயும் நமஹான்ற சப்தமானது வரப்போறது. அது இதுல என்ன அதுல நமஹா நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்டான்னு நமஹான்னர். இப்ப முன்ன சொன்னவரை அதே அவரே தான் இப்ப மறுபடியும் நமஸ்காரம் பண்றேன்னு தெரிவிக்கிறதுக்காக தஸ்மை நமஹான்னு மறுபடியும் சொல்றார். அதே நாதாய நாதமுனைன்ற இடத்துல எல்லாம் அங்க சொன்ன வியாக்கியானம் இங்கேயும் பொருந்தும்னுட்டு அங்கேயே சாதிச்சிருக்கார். அங்கேயே பாஷ்யத்துல வந்து இந்த நாதாயன்ற இடத்துலயும் இதே மாதிரி ஏகதேச ஏகதேச பதம், அதாவது என்ன அர்த்தோக்த நாமா பிச்ச பூர்ண நாமான்னு வச்சுட்டா கூட அர்த்தோக்தமா இருந்தா கூட அவரே நாதர் நம்மளுக்குன்றதுனால நாதமுனிஹி அதுவா ரங்கநாதா அப்படின்னு பூரா திருநாமம் இங்க வரலன்னா கூட நாதகான்னு இருந்ததுன்னா கூட அது நம்மளுக்கு உபாதே பூர்ணமாகவே உபாதேயம் அப்படின்றதாக அதுக்கான யுக்திகள் எல்லாம் அங்க சாதிச்சது இங்கேயும் பொருந்தும்னு ஏற்கனவே சாதிச்சிருக்கிறத. அப்படி நாதாயன்னு ஒரு சதுர்த்தி விபக்தி, நாதமுனையேன்றதாக இன்னொரு சதுர்த்தி விபக்தி பூர்ணமாவும். அப்போ வழக்கில் இருந்த திருநாமம் அது, வழக்கில் இருந்த திருநாமம் ரங்கநாதன்னு இல்லை, ரங்கநாதாச்சாரன் சுவாமின்னு திருநாமம், ஆனா அந்த மாதிரி இல்லை திருநாமம் வந்து நாதமுனி நாதமுனின்னே வந்திருக்கு. அதனால நாதஸ்ட அசௌ முனிஷ்ட நாதமுனிஹின்னுட்டு கர்மதாரய சமாசம். என்னன்னா அவர் இவ்வளோ பெரிய சம்பிரதாய கர்மாவை தன் தலைமையில தூக்கி தாரணம் பண்றார், அதனால அவருக்கு கர்மதாரய சமாசம் சொல்றது உச்சிதம் கூட. கர்மதாரய சமாசத்துக்கே சமாசத்து கர்மதாரய சமாசம்னு சொல்லுவா. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் சம்பிரதாய ரக்ஷணம்ன்ற கர்மாவை சிரசா தாரணம் பண்ணிட்டு பண்ணிருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம சம்பிரதாயம் தழைச்சி விளங்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் அவர். அதையே சம்பிரதாயத்தினுடைய வளர்ப்பையே கர்மாவா வச்சுட்டு அதை தாரணம் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு கர்மதாரிய சமாசம் இங்க நாத நாதஸ்தாசவ முனிஷ்டான்னு ரொம்ப அழகா பொருந்துருது. இதெல்லாம் அந்தந்த சமயத்துல சொல்றதே தவிர அதெல்லாம் இப்போ கற்பனை விபரீதமான கற்பனை தான் பண்ணக்கூடாதே தவிர இந்த லெவலுக்கு கற்பனை பண்ணா ஒன்றும் தோஷம் கிடையாது. அதனால நீங்க அது முதல்ல ஆரம்பிச்ச பிரதிஜைக்கு பங்கம் வந்துருத்தேன்னு நினைக்க வேண்டாம். யார் நாதாய நாதமுனையே அப்படின்னு ரெண்டு சதுர்த்தி. அப்புறம் மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானானுராக மகிமா அதிசயாந்த சீம்னேன்னு ஒரே சதுர்த்தி, ஒரே பதம் அது. மதுஜித் அங்கிரி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிம அதிச மகிமா அதிசய அந்த இத்தனை பதங்கள்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னா காம்பவுண்ட் ஆயிடுது. காம்பவுண்ட் ஆயிடுதுன்னா நடுவில் இருக்க விபக்தியானது தொக்கி நிக்கிறது, போயிடலை எங்கேயும் எதுவும் போயிடுறது இல்லை, அது அங்கதான் இருக்கு. அந்த விபக்தி ஆனா தொக்கி நிக்கிறது எப்படின்னா அது சமாசத்துல காம்பவுண்ட் வேர்ட் ஆகும்போது அதெல்லாம் அங்கேருந்து இல்லாம போயிடும். இல்லாம போயிட்டா கூட அது இருந்தா என்ன அர்த்தத்தை கொடுக்குமோ அந்த அர்த்தத்தை அதெல்லாம் கொடுக்கும். அதுதான் அந்த அதைதான் நம்ம என்ன பண்றோம் விக்கிரக வாக்கியம்னுட்டு அதை மறுபடியும் பிரிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி ஹவு இட் ஹாஸ் காம்பவுண்டட் இன் விச் மீனிங் இட் ஹாஸ் காம்பவுண்டட் அதெல்லாம் பாக்குறது தான் இதை அலசி பாக்குறதுன்னு அர்த்தம். குருப்பா ஏன்னா ஒரு நல்ல அலசி பாக்கணும்னா எப்படி இதெல்லாம் விட பெரிய பெரிய சமாசம் எல்லாம் சாதிக்கிறாரு சுவாமி தேசிகன். அதுல இதுல மதுஜித்து மதுஜித்துனாக்க மதுன்ற அசுரனை ஜெயித்தவர் மதுஜித்து. அவருடைய அங்கிரி மதுஜிதா அப்படின்னு ஷஷ்டி விபக்தியானது அந்த இடத்துல தொக்கி நிக்கிறது.
ஏன்னா இதனுடைய பேசிக் மீனிங் தெரிஞ்சுக்காத நம்ம வியாக்கியானத்துல பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்ன்றதுனால இதை உங்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கேன், அப்படி ஒரு ஆவசியத்தையில இருக்கேன். மதுஜிதஹா மதுஜிதஹா அங்கிரிஹி மதுஜிதங்கிரிஹி மதுஜிதங்கிரிஹி ஏவ சரோஜம் மதுஜிதங்கிரி சரோஜம் மதுஜிதங்கிரி சரோஜமேவ தத்துவம் மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவம் தாதிருஷ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவஸ்ய ஜானம் தஸ்மின் அனுராகா ஜானம் ச அனுராகஸ்ச ஜானானுராகே மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவஸ்ய ஜானானுராகே அப்படின்னு சொல்லலாம். மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ தத்துவசிய அர்த்தம் வைஷய தத்துவ விஷயக ஜானம் அதுவா தத்துவே அப்படின்னு சப்தமியும் பண்ணிக்கலாம். மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவே ஞானானுராகே ஞானமும் அனுராகமும் அந்த விஷயத்துல இருக்குன்றதுனால வைஷய்கி சப்தமியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவசிய ஞானானுராகே ஞானம் அனுராகம் இருக்கு இல்லையா அது ரெண்டும் அந்த ஞானானுராகையோஹோ மகிமா ஞானானுராகே வரையில் வந்துருத்துனா அதுக்கப்புறம் ஷஷ்டி விபக்தி த்ரிவச்சனத்தை போடுங்க. ஏன்னா ஞானம் அனுராகஷ்டன்னு ரெண்டு இருக்கு இல்லையா அந்த ஞானானுராகம் சொல்லும் அனுராகா சப்தம் வந்து புல்லிங்கம் க்ஷமிக்கணும் ஞானானுராகே சொல்லக்கூடாது ஞானத்தை மனசை வச்சுன்னு சொல்லிட்டேன். ஞானானுராகௌ தயோஹோ மகிமா தயோஹோ மகிமானா ஞானானுராகையோஹோ மகிமா ஞானானுராகங்களுடைய மகிமை இருக்கே அதனுடைய அதிசயம் அதசிய அதிசய மகிமா ஞானானுராகையோஹோ மகிமாயாக அதிசய அதிசயசிய அந்த 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 ஏவ சீமா அதனுடைய ஒரு சீமானா எல்லை பிரதேசம். இப்ப என்ன முதல்ல இருந்து பார்த்தோம் மறுபடியும் அர்த்தமே சொல்லல எதுக்கும் அப்படியே மொத்தமா சொல்லியிருக்கேன். அர்த்தத்தை சொல்லிட்டு மறுபடியும் சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பெருமாளுடைய சரணாரவிந்தம் இருக்கே அது ஒரு கமலம் அதனுடைய தத்துவ ஜானம் இருக்கே அதனுடைய தத்துவ ஜானம் அதுல அனுராகம் தத் விஷயக தத்துவ ஜானம் தத் விஷயக அனுராகான்னு சப்தமி பண்ணிட்டோம்னா ரெண்டுத்தையும் ரெண்டும் பொருந்திடும். இல்லைன்னா சம்பந்த சாமானிய ஷஷ்டின்னு தத்துவசிய ஜான அனுராக் ஜானானுராகவு அப்படின்னு சொல்லலாம். தத்துவசிய ஜான அனுராகம்னு சொன்னாலும் சப்தமி அர்த்தத்துலயும் வந்துடும் ஷஷ்டி அர்த்தத்துலயும் வந்துடும். தத்துவ விஷயக ஜானம் தத்துவ விஷயக அனுராகா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஜானத்தினுடைய அனுராகத்தினுடைய மகிமை இருக்கே அந்த மகிமை எல் மகிமை அதனுடைய எல்லை நிலமே இவர் தான். அதனுடைய மகிமையினுடைய அதிசயம் இருக்கே அதிசயித்தமான மகிமை அத்தியதிகமான மகிமை இதை காட்டில அதிக அதிகமான மகிமைன்னு ஞானத்துக்கும் அனுராகத்துக்கும் பெருமாளுடைய அனுரா பெருமாளிடத்துல அனுராகம்னா பக்தி அந்த ரெண்டுத்தினுடைய மகிமையானது இவரிடத்துல ரொம்ப அதிசயமா இருந்தது அதிசயத்தமா இருந்தது. மற்ற மகர்ஷிகள் இதுவரையில் ஏற்பட்ட எல்லா மகர்ஷிகள் எல்லாருடைய ஞானத்தையும் அந்த பெருமாளிடத்துல ஏற்பட்ட பக்தியையும் காட்டிலும் இவருடைய பக்தியும் இவருடைய ஞானமும் உயர்ந்து இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த சம்பிரதாயத்தை நாதமுனிகள் பிரவர்த்தித்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். மகிமா அதிசயாந்த மகிமையினுடைய அதிசயம் இருக்கே அதனுடைய அந்த சீம்னே அந்தத்துல அதாவது என்ன அர்த்தம் அதனுடைய எல்லை நிலம் எல்லை நிலம் அப்படின்னு சொல்றார். இதுக்கு மேல இன்னொன்னு ஞானமும் அனுராகமும் இதை காட்டிலும் அதிகம் அதிகமாக இன்னொருத்தருக்கு கிடையாது. ஏன்னா பெருமாளுக்கு கூட கிடையாது. பெருமாளுக்கு பெருமாளிடத்திலே அனுராகம் வருமா? வராது. பெருமாளுக்கு பக்தாளிடத்துல வேணா அனுராகம் வரலாம். பெருமாளிடத்துல அனுராகம்ன்றது மதுஜிதங்கிரியில மதுஜிதங்கிரி சரோஜமாகிற அந்த தத்துவத்துல ஞானம் அனுராகம் யாருக்கடா இருக்குன்னா அதிசயத்தமா இருக்குன்னா இவருக்கு மட்டும்தான் நாதமுனிகளுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே முன்னே இருந்தவாளும் சரி பின்னாடி இருந்தவாளும் சரி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதிசயாந்த சீம்னே அப்படிப்பட்ட நாதாய சோ இப்ப தஸ்மை நமஹான்னு சதுர்த்தி நமஹா வந்ததுனாலே சதுர்த்தி வரணும் அத தஸ்மை நமஹான்னு சொல்லிட்டார். இந்த தஸ்மைன்றது கஸ்மைன்னு கேட்டா நாதாய நாதமுனியன் ரெண்டு பதம் சொன்னார். இன்னொரு விசேஷம் சாதியின் சுவாமின் வெறும நாதமுனிகள்னு சொன்னாக்க அந்த அடுத்த அடுத்த அடுத்தடுத்த ஜென்ம காலங்கள்ல நிறைய பேர் நாதமுனிகள் இருக்கா அதனால நாதமுனிகள்னு திடீர்னு சொன்னா எத்தனையோ நாதமுனிகள் அப்புறம் ஏற்பட்டிருக்கா. இப்ப கூட யாருன்னா நாதமுனின்ற திருநாமத்துல இருக்கலாம். அதனால அவாளெல்லாம் விட்டுடும் சுவாமின்னு இப்ப அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு அட்ரஸ் பண்ணும் சுவாமின்னாக்க அது அவர் அவருக்கே போய் சேர்ற மாதிரியாக ஒரு அட்ரஸ் அவர் சாதிக்கிறார். மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே என்பதாக தன்னுடைய தாத்தாவான தன்னுடைய பிதாமகரான நாதமுனிகளுக்கு ஒரு அற்புதமான விசேஷம் பேரன் தர விசேஷம் என்ன வந்து ஒரு 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 ஏன்னா நாதமுனிகளுடைய சொத்து டைரக்டா யாருக்குடா வரும்னா பிள்ளையினோட பேரனுக்கு தான் வரும். அந்த மாதிரி பேரனுக்கு தான் அந்த சொத்து மொத்தம் அவருடைய ஞானம் அவருடைய வைராக்கியம்
அவருடைய பகவத் அனுராகம் எல்லாம் யாருண்ட வந்து சேர்ந்திருக்குன்னா, அது அடுத்தது யாமன ஆச்சாரியர் இடத்துல, யாமன முனிகள் இடத்துல வந்து சேர்ந்திருக்கு. அந்த யாமன முனிகள் அவருக்கு அற்புதமா அவருடைய தாத்தாவை பத்தி நல்லா தெரியுமானபடினாலே அவர் அவரை பத்தி பிரசம்ச பண்றதுக்காக அற்புதமான பதம், பெரிய நீளமான பதம் போட்டார் மதுஜிதா. ஏன்னா அவ்வளோ பக்தி, எவ்வளோ பக்தியோ அவ்வளோ போடணும்னா பதம் இன்னும் கூட பெருசா போடணும். ஒரு உதாரணத்துக்கு இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய சமஸ்த பதமா போடலாம். ஏன்னா அவர் சமஸ்த குண சம்பூர்ணரான ஒருத்தருக்கு சமஸ்த பதம், அவ்வளோ பெரிய சமஸ்த பதம் போடுறது பொருத்தமா இருக்கு. மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானானுராக மகிமா அதிசயாந்த சீம்னே நாதாய நாதமுனையே நமஹா. அவருக்கு அதோட போறல, அவருக்கு இது அதோட சந்தோஷப்பட முடியல. அடுத்த ஸ்லோகம் வேற சாதிக்க போறார், இன்னொரு ஸ்லோகமும் சாதிக்க போறார் நாதமுனிகள் விஷயத்திலே. முதல் ஸ்லோகத்துல சந்தோஷம் ஏற்படல, அடுத்த ஸ்லோகத்துல இப்போ நமஹான்னு சொல்லி முடிச்சுட்டாரே, தஸ்மை நமஹா நாதாய முனையன்னு சொல்லி முடிச்சுட்டாரே. ஆனா அதோட நிறுத்தாம அத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணம் சரணம் மதியம் அஸ்மத் பிராபிய பிராபக பூத்தராயின்னு ஒரு விசேஷணம் போடுவா. அந்த விசேஷண பஞ்சக விசிஷ்டரா எழுந்துள்ள இருக்கும் சுவாமி, தேனே மலரும் சுவாமி, திருவடி சுவாமி, திருவடி தாமரைகளில் அப்படின்னு எழுதுவா பத்திரிகையில். அந்த அத போடச்ச என்ன பண்ணுவா, இங்கேயும் அங்கேயும் நம்மளுக்கு அஸ்மத் பிராபியராகவும் பிராபகராகவும் இருக்கக்கூடியவர். பிராபகரா இருக்கிறது எப்படின்னாக்க, இங்க வழிகாட்டினவர் மோட்சத்துக்கு. அங்க பிராபியர் யாருறான்னாக்க, அங்கேயும் இவர் தான் பிராபியர். சோ இது சாதாரணமா எல்லாருக்கும் போட்டா பொருத்தமா இல்லைன்றதுக்காக தான் இதெல்லாம் என்ன பண்ணிட்டா, டாட் 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 டாட்னு வச்சு விசேஷண பஞ்சக விசிஷ்டரான் மொத்தமா எழுதுறதுன்னு முடிவு பண்ணிட்டா. அடே, இன்னைக்கு காலத்தால பிரதட்சிணம் வரைச்ச நம்ம நமஹான்னு சொல்றோம் பாருங்க, பார்த்தா எதிர பார்த்தா ஒரு கை கூப்பிடும் பாகவத ஆளுக்கு, மற்றவாளுக்கு ஒரு சல்யூட் மாதிரி சில பேர் பண்றவாளுக்கு நம்மளும் ஒரு மாதிரி ஒத்த கையால அப்படின்ட்டு போயிடுறோம். ஏண்டா இந்த மாதிரி பண்றோம், எல்லாருக்கும் நம்ம பிரணாமத்தை ரெண்டு கை கூப்பி ஏன் தெரிவிக்கிறது இல்ல? இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய பேர் தெரிவிக்கிறது இல்லையே. அடே வந்து குட் மார்னிங் சொல்றவாளுக்கு எப்படி வணக்கம் செலுத்தணும், அப்புறம் அவ ஒத்த கை சல்யூட் பண்றவாளுக்கு எப்படி சல்யூட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம். நாம ஸ்ரீ வைஷ்ணவாளத்தினால நம்ம நல்லா கை கூப்பி நம்ம பிரணாமம் பண்ணோம்னா அது பிரணாமம் பண்றதுக்கு எதிர இருக்கவா தகுதியானவாளா இருக்கணும் ஓரளவுக்கு. ஏன்னா அவளும் சம்பிரதாய ஞானம் இருக்கிறவாளா இருக்கணும். ஏன்னா என்ன ஆழ்வார் சாதிக்கச்ச கூட சொல்றார், தொழால் அவனையல்லால், தொழால் அவனையல்லால், அவனையல்லால் யாரையும் தொழால்ன்ற. அதே மாதிரி நமஹான்ற சப்தம் இருக்கே, அத சொன்னாலே நமசப்தம் என்னடா பண்றதுன்னா ஆத்ம நிவேதனத்தை சொல்றது. அதான் கிருத்வா நமசப்தேன ஆத்ம நிவேதனம்ன்ற. இந்த ஆத்ம நிவேதனம் யாருக்கு பண்ணணும், நம்ம எல்லா இடத்துலயும் ஆத்ம நிவேதனம் பண்ண முடியுமோ அப்படின்னா, ஆத்ம நிவேதனம் நம்ம உச்சிதமான ஸ்ரீ பாகவதால் இடத்துல மட்டும்தான் ஆத்ம நிவேதனம் பண்ண முடியும். அது வேற பகவானுக்கு அது நிவேதித்தமான ஆத்மா, அது இன்னொருத்தருக்கு நிவேதனம் பண்றதுன்றது பாகவதால் இல்லாதவாளுக்கு நம்ம அதை நிவேதனம் பண்றது இல்லை. பாகவதாளுடைய ஒரு சரணாரவிந்தம் நம்மளுக்கு பிராபியம், அதுவே பிராபகம். அதுவே பிராபகம்னா உய்வதற்கு அது வழியாவும் ஆறுது. அவளோட அபச்சாரம் எப்படி அப்ராபகமா ஆறுதோ அதே மாதிரி அவளுடைய அவளிடத்துல நம்ம வினயமா இருக்கிறதுன்றது அவளுடைய பிரீத்திக்கு பாத்திரமாறுதுன்றது நம்மளுக்கு பிராபகமாகவும் ஆறுது, நம்மளுக்கு அது பிராபியமாகவும் ஆறுது. அதே சமயத்துல எப்படின்னா நம்ம அங்க போகும்போது இங்க இருந்த பெரியவாள் எல்லாரும் நம்மளுக்கு பிராபியாளாவும் ஆறா, இல்ல நம்ம முதல்ல போனாலும் நம்மள அவ நம்மளுக்கு பிராபியாள் தான், அவ வர சமயத்துல அவளும் நம்மளுக்கு பிராபியாள் பிராபகால் எல்லாம் ஆயிடுறான். ஏன்னா பரஸ்பர பிராபிய பிராபகமாகவும் மோட்சத்துல உண்டு எல்லா பாகவத்தாளுக்கும். பிராபகத்துவம் இங்க இருந்தது, பிராபியத்துவம் அங்க வந்துடுறது அப்படின்றது சொல்றோம் இல்லையா. அது வந்து அந்த பாகவத பராகாஷ்டை யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவ எல்லாருக்கும் நம்ம ஆத்ம நிவேதனாத்மகமான பிரணாமத்தை தான் தெரிவிக்கணும், ஆத்ம நிவேதனாத்மகமான பிரணாமத்தை தெரிவிக்கணும். அந்த பகவத் பராகாஷ்டை தெரியாத வாளுக்கு நம்ம அந்த ஆத்ம நிவேதன பூர்வகமான அஞ்சலியை சமர்ப்பிக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த மறந்தும் புறம் தொழா அப்படின்ற சப்தம் எல்லாம் சொன்னதெல்லாம் காரணம் இது. ஆனா இப்ப என்னமோ வந்து வெளிவேஷம் போடுறதுக்காக ஒரு பிரணாமத்தை பண்றத வேண்டாம்னு சொல்ற மாதிரியா லௌகிகமாயிடுது அந்த சப்தம். மறந்தும் புறம் தொழா மாந்தர் அப்படின்றது, மறந்தும் புறம் தொழா அப்படின்னா அகத்துல இருக்கிற வாழ தொழணும். அகத்துல இருக்கிறவர் யாருன்னா அந்தர்யாமி தத்துவமான ஸ்ரீமன் நாராயணன் தான் அகத்துல தொழ வேண்டிய வஸ்து. அது யாருடைய அகத்துல எல்லாம் இருக்கோ அவ எல்லாம் நம்மளுக்கு
பிராபிய பிராபக பூத்தாள்ன்றதுனால அஸ்மத் பிராபிய பிராபக பூத்தராயின்னு எழுதுறோம். அந்த சுரூப ஜானம் தெரிஞ்சவாள் விஷயத்துல எழுதுறோம், இல்ல பத்திரிகையிலையும். அந்த அந்த விஷயத்துக்கு மூலபூத்தமான முதல் முதல்ல அஸ்மத் பிராபிய பிராபக பூத்தர் யாரான்னா சிவன் நாதமுனிகள் தான் நம்ம வம்சத்துக்கு பிரதம பிராபிய பிராபக பூத்தரான ஒரு உத்தம பாகவதோத்தவர். இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் தான் நம்மளுக்கு வகுலாபரணர். நம்மாழ்வார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார், இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அதை அதற்கு அப்புறம் பரப்பினவர் நாதமுனிகள், ஸ்ரீமன் நாதமுனிகள். அதனால அவர் நம்மளுக்கு பிராபிய பிராபக பூத்தராக இருக்கிறார் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக நமக்கெல்லாம் கூட்டஸ்தரான அவரை யாமுனாச்சாரியர் அவரும் பிராபிய பிராபக அஸ்மத் பிராபிய பிராபக பூத்தர்ன்ற விஷயத்த சொல்றதுக்காக அத்ர பரத்ர சாபி இங்கும் இந்த லோகத்தில் அந்த லோக பரத்ர சாபி அங்க நித்தியம் எப்பொழுதும் எதிய சரணம் எந்த ஒரு நாதமுனிகளுடைய சரணாரவிந்த துவயம் இருக்கே அது மதியம் சரணம் எனக்கு அது சரணமாக திகழ்கிறது, அதுதான் வந்து எனக்கு ஆசிரயபூத்தமான வஸ்து அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல சாதாரணமா சாதிக்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒண்டி சொல்லியிருக்கேன். இப்ப இதனுடைய வியாக்கியானத்தையும் பார்த்து முடிச்சோன்னு ஏவம் பகவத் பரத்வானுபவ ஜனித பக்தி பரிபூர்ணம் பிரணம்ய. பங்கி கையில இருக்கும் ஒரு தடவையில இருந்து எல்லாரும் பங்கியை பார்த்து நன்னா புரிஞ்சுக்கணும். அது அதுக்காகவே அதை இன்னைக்கு அனுப்பிச்சேன். ஏவம் பகவத் நிறைய பேர் கேட்டிருக்கா அந்த தனியன்கள் முதல்ல இருக்கிற சுவாமி தேசிகனுடைய மங்கள ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கிறதுனால அது வேணும் வேணும்னு எல்லாரும் கேட்டா, அதனால அதை அனுப்பிச்சிருக்கேன். ஏவம் பகவத் பரத்வ அனுபவ ஜனித பக்தி பரிபூர்ணம் பிரணம்ய தமேவ அவதார ஹேதுபூத சௌலபிய குண விசேஷானுபவ ஜனித ஸ்னேக பூர்ணே நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை நமோ 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 நமஸ்தே ஸ்து சஹஸ்ரகிருத்வஹா இதிவத் ஆதராதிசயாத் புனஹ நமஸ்யதி தஸ்மை நமஹ இதி என்பதாக அவதாரிக்கை. சுவாமி தேசிகனுடைய அவதாரிக்கை இந்த ஸ்லோகத்துக்கு. அவதாரிக்கைன்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்லோகத்தை அவதரணம் பண்ண வைக்கிறார் அப்படின்னா அர்த்தம். அது அந்த ஸ்லோகத்தை நம்ம மனசுல இறக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக அது ஆரம்பிக்கப்படுவதால் எதனால் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் என்ற காரணத்தை சொல்லுவதனால் அதற்கு அவதாரிகை என்று பெயர். அவதாரிகா ஸ்லோகம் அவதாரிகான்னு சொல்லு. கிரந்தாவதாரிகா அப்படின்னு அதுக்கும் அவதாரிகான்னு தான் பேரு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு அவதாரிக்கை வைக்கிறது அப்படின்னுட்டு ஏன்னா சிம்பிளா இதின்னு முடியும். அந்த மாதிரி இடங்கள்லாம் தஸ்மீனமாக ஆரம்பிக்கிறதுனால தஸ்மைனமான பிரதீகம்னு சொல்லுவா. இது என்ன பிரதீகம்னா அந்த ஸ்லோகத்துல இருக்கிற அதே சப்தத்தை சொல்றத பிரதீகம்னு சொல்லுவா. அது இத்தின்னு முடியும். அது இத்தின்னு முடிஞ்சதுனாலே அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு அது அவதாரிக்கைன்னு அர்த்தம். இது இந்த ஸ்லோகத்துக்கே அவதாரிக்கை. சில சமயத்துல வேர்டுக்கு அவதாரிக்கையாகவும் வரும். இந்த வேர்டு எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்றதுக்காகவும் அந்த அந்த வேர்டை சொல்லிட்டு மூலத்துல இருக்கிற வேர்டை சொல்லிட்டு இத்தின்ற சப்தத்தை சொல்றதுன்னு ஒரு வழக்கம். ஏன்னா இது எல்லா சம்பிரதாய கிரந்தங்கள்லையும், இது நம்ம சம்பிரதாயம்னு இல்லை, அது வந்து அத்வைத்தமா இருக்கட்டும் துவைத்தமா இருக்கட்டும் விசிஷ்டாத்வைத்தமா இருக்கட்டும் அப்புறம் துவைத்தாத்வைத்தமா இருக்கட்டும் அப்புறம் வந்து சுத்தாத்வைத்தமா இருக்கட்டும் எல்லா வியாக்கியானக்காராலும் அது இன்க்ளூடிங் அவர் பகவத் விஷய வியாக்கியானக்காரால் கூட அந்த மாதிரி சொல்லி என்று இப்படியாக சாதிக்கிறார் இந்த சொன்னால் விரோதம் இது என்பதால் அதான் என்ன சொன்னால் விரோதம் இது என்று அந்த மாதிரி ஏதோ ஒரு பதத்தை போட்டு அதுக்கு மேல அடுத்த விஷயத்துக்கு போவோம். அது ஒரு பிரதீகம்னு பேர். அது மூலத்துல இருக்கிற சப்தத்தை தஸ்மை நமஹான்றது பிரதீகம். இதின்றதாக அவதாரிக்கை அது. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் ஒரு வியாக்கியானத்தினுடைய சைலி, அதையும் புரிஞ்சுக்க வேண்டியவா இருப்பா. இதுல இதெல்லாம் தெரியும் சில பேருக்கு, புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்திதியிலையும் இருப்பா. இதெல்லாம் என்ன திடீர்னு என்ன சுவாமினது இப்படிலாம் சொல்லின்னு போனா எங்களுக்கு புரியாது, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்காவது இன்ட்ரொடக்ஷன் வேணுமே அப்படின்னாக்கா அதுக்காக சொல்றேன். ஏவம் இப்படியாக இப்படியாகனா அதுக்கு மின் ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் பகவத் பரத்துவ அனுபவ ஜனித பக்தி பரிபூர்ணம் பிரணம்ய. பகவத் பகவானுடைய பரத்துவம் அந்த அதனால ஏற்பட்ட அனுபவம் அதனால ஏற்பட்ட பக்தி. ஏன்னா பகவத் பரத்துவம் இல்லாம பரத்துவம் சௌலபியம் ரெண்டும் இருக்கச்சதான் அங்க பக்தி ஏற்படும். பரத்துவம் ஒண்டி இருந்ததுன்னா சௌலபியம் இல்லைனாலும் ஏற்படாது இல்லையா. அதனால பரத்துவ அனுபவம் அவருடைய பரத்துவ அனுபவம் சௌலபியத்துக்கும் இது வந்து ஒரு உபலக்ஷணம்னு சொல்லுவா. இந்த பதமே பரத்துவத்தை ஒண்டி சொல்லாத பரத்துவம் சௌலபியம் ரெண்டுத்தையும் சொல்லும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்தே தான் எப்பவும் சொல்லப்படுறதுனால பரத்துவ சௌலபியம்ன்றது ரெண்டு. பகவத் ராமாவதாரத்துல நம்ம பரத்துவத்தை சொல்றோம், கிருஷ்ணாவதாரத்துல சௌலபியத்தை சொல்றோம் அப்படின்றதாக வியாக்கியானங்கள்ல அங்கங்க அவதாரத்துல எதுல பரத்துவம் எதுல சௌலபியம் அப்படின்லாம் சொல்லுவா.
இங்க பகவத் பரத்வம்ன்றது பகவத் சௌலபியத்துக்கும் உபலட்சணம். சோ இந்த ரெண்டுத்தினால என்னடா ஏற்படுறதுன்னா, அந்த பரத்வ அனுபவத்தினாலையும் சௌலபிய அனுபவத்தினாலையும் உண்டான பக்தி, அந்த பக்தி பரிபூர்ணம், பக்தியினால் பரிபூர்ணமானவனை பிரணம்ய சேவித்து, தமேவ அவதார ஹேது பூத சௌலபிய குண விசேஷானுபவ ஜனித ஸ்நேக பூர்ணே, தமேவ அதே அவரையே, பூர்ணம்னு இருக்கணும், பூர்ணேன்னு இல்லை, பூர்ணம்னு இருக்கணும், அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்கோ. அதுல பூர்ணம் தான் இருக்கும், இதுல பூர்ணேன்னு டைப் ஆயிட்டு இருக்கு, பூர்ணம் இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அப்படியே மூலத்தை பார்க்கல, இருந்தாலும் அங்க தித்திய இருக்கிறதுனால இங்கேயும் தித்திய தான் இருக்கணும். ஜனித ஸ்னேக பூர்ணம், அந்த இப்ப இதை பார்க்கலாம். அதே தமேவ, அதே நாசமுனிகளையே பிரணம்ய பரிபூர்ணம், பக்தி பரிபூர்ணமானவர். ஏன்னா இதுக்கு மின் ஸ்லோகத்துல நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராகிய ராசையே நாசாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேன்றதாக சாதிச்சார். அதனால பகவத் பக்தி பரிபூர்ணம், பகவத் பரத்வானுபவ ஜனித்தம், அது பகவானுடைய பரத்துவ அனுசந்தானத்தினால ஏற்பட்ட அந்த பக்தி, அதனால பரிபூர்ணமான அந்த நாசமுனிகளை பிரணாமம் பண்ணி பிரணம்ய லியபந்தமான அவ்யயம்னு சொல்லுவா, லியப்ரத்யம்னு பேர். பிரணம்ய சப்தம் சொல்லணும்னா சொல்லிடக்கூடாது, பிரணம்ய பிரணம்ய பிரணம்யா அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. பிரணம்ய அப்படின்னா சேவித்து விட்டு பிறகுன்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கிறதுல அது அவ்யயம்னு சொல்லுவா. லியப்ரத்யம் வந்திருக்கு, நத்வான்னு வரும், அதுவே நத்வான்றதே வந்து பிரான்ற உபசர்க்கம் சேர்ந்துட்டுனா பிரணம்யான்னு ஆயிடும், பிரணத்வான்னு வராது, நத்வா வரும். ஆனா பிராண உபசர்க்கம் சேர்ந்துட்டுனா, உபசர்க்கம் வந்ததுனால லெபந்தம் தான், லெப்ரத்தியம் தான் வரும். அதே அர்த்தத்துல அந்த துவாப்ரத்தியத்துக்கு என்ன அர்த்தம் இருந்ததோ அதே அர்த்தத்துல, நத்வான சேவித்து விட்டு பிறகுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க பிரணம்யனா சேவித்து விட்டு பிறகுன்னு தான் அர்த்தம். ஆனா பிரா உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா நத்வா வராது, நத்வாவுக்கு பதில் நத்வா அந்த பிரணம்யன்றத்துல பிரா ரேபம் இருக்கிறதுனால, ரேபம் ரஷாபியாம் நோன சமான பதேன்னு சூத்திரம், அதனால ரா இருக்கிறதுனால நான் வந்து நாவா மாறிடும், நத்வால இருக்கிற நான் வந்து நாவா மாறிடும், டாடா டாடா நா, தாத்தா தாதா நா இருந்த நான் வந்து நாவா மாறிடும், சோ பிரணம்யான்னு மாறிடும். சோ பிரணம்யான சேவித்து விட்டு தமேவ இது ஏன் சொல்றேன்னா, ஒரு இடத்துல எப்ரத்தியத்தையும் நான் இந்த உபசர்க்கம் வந்ததுன்னா இது மாதிரி மாறுறதுன்றதையும் சொல்லிட்டாக்க, ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல நான் இதையே அந்த பிரணம்ய வந்ததே அந்த மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அடியே. அதனால ஒரு கொஞ்ச நாள் சிரமப்படணும் நம்ம எல்லாம், ஏன்னா ரொம்ப நாள் சுகர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அவன் என்ன பண்றான், நம்மளை சிரமப்படுத்துறான், இந்த இது இதை பண்ணு அதை பண்ணு நட, இந்த மாதிரி கால் குத்துற இடத்துல நட, ஏன்னா இல்லைன்னா அவன் நடக்கலைன்னா அவன் என்ன பண்றான், அதை போட்டு தட்டு தட்டுன்னு காலை தட்டுறான், காலை போய் அவஸ்தப்படுத்துறான். அந்த மாதிரி நம்ம சம்ஸ்கிருதம் ரொம்ப நாள் வாசிக்காம, ஏன்னா இப்ப திடீர்னு வந்து நம்ம ஹையர் கிரந்தம் வாசிக்கிறோம்னா அப்பப்பா அப்பப்பா கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி சரி பண்ணி அதெல்லாம் புரிய வச்சுதான் மேல போக வேண்டியதா. பிரணம்ய தமேவ அவதார ஹேது பூத சௌலபிய குண விசேஷ அனுபவ ஜனித ஸ்னேக பூர்ணம், அவரையே தமேவ அவதாரத்துக்கு ஹேத்து பூத்தமான, பெருமாள் அவதரிக்கிறதுக்கு ஹேத்து பூத்தமான சௌலபியம் அங்கேயே சொல்லிட்டார். அதனால அங்க பரத்வம்னு சொல்றதுல வெறும் பரத்துமே வச்சிருந்தாலும் தப்பில்ல, அப்புறம் சௌலபியத்தை சொல்றாரு. அதனால அப்படின்னு முதல்ல பாத்துக்கல, சௌலபிய குண விசேஷ அனுபவ ஜனித சௌல பெருமாளத்திலேயே இருக்கக்கூடிய அவதாரத்துக்கு காரணமான ஒரு சௌலபியம் இருக்கே, எதுக்குடா இல்லைன்னா அவங்க ஏந்து அவர் இறங்கி வரணும், அவர் சந்தோஷமா அவர் பாட்டுக்கு நித்திய விபூத்தியில அவர் பாட்டுக்கு இருக்க வேண்டியவர், எதுக்கு இங்க இறங்கி வரார் அப்படின்னாக்க, நம்ம வந்து திடீர்னு ஒருத்தரை பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்க, அவளே நம்மள ரொம்ப வசத்தியா நினைச்சுட்டு இருக்க ஒருத்தர, நம்ம திடீர்னு அவாத்துக்கு போனா இவர் எதுக்குடா பாவம், அவர் அவர் இடத்துல நம்ம போய் சேவிக்க வேண்டியிருக்குச்சு, அவர் எப்படிடா நம்ம பாத்துக்கு வர்றாரு அப்படின்னா, அது சௌலபியம், அது அந்த சௌலபிய அதிசயத்தினால நம்மளே அவளை போய் அனுகிரகிக்கலாம்னுட்டு ஆச்சாரியாலே சில சமயத்துல நம்ம குடிசை கேள்விடுவா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துருவா. திடீர்னு மாலாக்காரருடைய கிரகத்துக்கு கிருஷ்ணரும் பலராமரும் எழுதிடுறான், பிரசாத பரமௌ நாதௌ மம கேகம் உபாகத்தௌ, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பிரசாத பரமௌ நாதௌ அப்படின்றான், உமக்கு வந்து அத்தியதிகமான பிரீத்தி எங்க கிட்டன்னு தெரியுது, அது சௌலபியத்தினுடைய பராகாஷ்டை அது, பிரசாத பரமௌ நாதௌ மம கேகம் உபாகத்தௌ, நான் எப்படி உங்களுக்கு பூஜை பண்றது அப்படின்றதாக, கிம் இத்தியாக மால்யோபஜீவனஹா, கதம்பா சத்கரிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனஹா, மாலையை தொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துற அவன் சாதாரணமான ஒரு மனுஷன்,
அவங்கிட்டத்துல ரொம்ப ஒரு பிரீத்தி ஏற்பட்டு பெருமாள் ஏழச்சே அவ ரெண்டு பேருக்கும் ரெண்டு மாலையை சமர்ப்பிக்கிறான் கையில இருந்தது, அவ்வளவுதான். அது பெரிய உற்சவமா இன்னைக்கும் கொண்டாடுறா மேல்கோட்டையில. இதுக்கு ஒரு உற்சவம் கொண்டாடுறா. இது பாகவதத்துல வர இந்த விஷயம், இது நடந்த இடம் அநேகமா மேல்கோட்டையோ இல்லவோ அப்படி எனக்கு ஒரு சந்தேகம். அது மேல்கோட்டையில தான் இந்த விஷயம் நடந்திருக்குமோ. திடீர்னு ஒரு மாலாக்காரனுடைய விற்த்தாந்தத்துக்கு யாதவாதிரின்னு பேர். அது இப்ப சார், இப்ப வந்து கிருஷ்ணர் அவதரிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அங்க ஏழுனதுனால அதுக்கு நாராயணாதிரி ஸ்ரீமன் அப்படின்ற பேர்லாம் இருந்தது போக யாதவாதிரின்றதாக பேரு. அப்புறம்தான் இப்ப வந்து அது எதுகிரி அப்படின்ற பேரு. பாஷ்யகாரர் அவதரிச்சதுக்கு அப்புறம் எதுகிரின்னு பேர் இருந்தது. எதுகிரின்னு தான் பேர் இருந்தது. அப்புறம் இப்போ அது பாஷ்யகாரருடைய திருநாமத்துல இது ரொம்ப பிரசித்தியானது இப்ப ஏற்பட்டிருக்கு பாஷ்யகாரரால. ஆனா அதுக்கு முன்ன வந்து அது யாதவாதிரின்னு பேரு. இப்போ யாதவாதிரின்ற யாதவாதிரி மகாத்மியம் அப்படின்னு கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார் ஜக்கு வெங்கடாச்சார சுவாமின்னு. அவள்லாம் ரொம்ப பெரிய 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 வித்வான்கள். ஜக்கு வெங்கடாச்சார சுவாமின்ட்டு அவர் வந்து அந்த யாதவாதிரியை பத்தி எழுதுச்சு. அதுல எழுதுறார் இந்த ஊர்ல தான் இந்த மாலாக்காரருடைய விற்த்தாந்தம் நடந்ததுன்னு. அந்த மாலாக்காராளுக்கு உற்சவமும் அந்த ஊர்ல ரொம்ப அற்புதமா நடக்கிறது. ஒரு மாலாக்காரர் இருக்கார் அந்த வம்சத்துல வந்தவர். அவத்துக்கு திடீர்னு போயிடுறதாக அந்த சரித்திரமானது வருது. இல்ல அது மதுரா விற்த்தாந்தமாவே கூட இருக்கட்டும். மதுரா விற்த்தாந்தமாவே இருந்தா கூட நம்ம ஊர்ல இருக்க மாலாக்காரரை கௌரவிக்கணும்ன்றதுக்காக அந்த மாலாக்காரரை ஒரு நாள் அவத்துக்கு பெருமாள் ஏழ்ற மாதிரியாக பண்ணி அதுல அவரை கௌரவிச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு அதிசயமான உற்சவத்தை நடத்துறதுன்றது எவ்வளவு அற்புதமான விஷயம். அது வந்து அந்த எல்லா ஊர்லயுமே பண்ணலாம் போல இருக்குன்னு அப்படி எனக்கு தோணிட்டே இருக்கு. நாதாய அப்படியாக தமேவ அவதார ஹேத்து பூத்த சௌலபியம் இருக்கே, அந்த சௌலபிய குண விசேஷ அனுபவ ஜனித, அந்த சௌலபிய குண விசேஷத்தினால ஏற்பட்ட அனுபவத்தினால ஏற்பட்ட ஸ்னேகம், ஸ்னேக பூர்ணம், அந்த ஸ்னேகத்தினாலையும் பூர்ணமாக இருக்கிறார். ஸ்னேகபரித்தரா இருக்கிறார் யாரு, நாதமுனிகள். அப்படி ஸ்னேக பூர்ணம் எதனாலன்னா பெருமாளுடைய அவதாரத்தினால ஏற்பட்ட சௌலபியம் இருக்கே, அந்த சௌலபியத்தை நினைச்சு இணைந்திருந்தேங்கிய எளிவே அப்படின்றதாக கட்டுண்ண பண்ணிய பெருமாயனை பத்தி நம்மாழ்வார் பாடுறார் பாத்தீங்களா. அந்த எளிமை என்ன, அந்த கட்டுண்ட பண்ண சமயத்துல இருந்த எளிமை இருக்கே, அந்த சௌலபியத்தை பார்த்து அத நம்ம அவதாரம் நம்மளுக்காக ஏற்பட்ட அவதாரம்ன்றதுனால அவருடைய நிலையிலேருந்து அவர் கீழறங்கி வர்றார் பத்தியா அப்படின்றதாக அந்த கீழறங்கி வரும் நிலையை உள்ளி உள்ளி அந்த எளிமையை உள்ளி நினைத்து எப்பவும் ஸ்னேகத்தோட பரிபூர்ணராக இருக்கிறார். நம்ம வந்து பன்னெண்டு திறமனை தான் நல்லா குழைச்சி விட்டுக்கிறோம். ஸ்னேகம் எங்கடா வருதுன்னா அப்படியே புலகாங்கிதராளா இருக்கணும். புலகாங்கிதாளா இருக்கணும். காத்ரை சரோமோத்கமைகி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேனோத்கீர்ண பாஷ்பாம்புனா அப்படிலாம் சொல்றாரு பாருங்க முகுந்த மாலையில. இதெல்லாம் பக்தி வந்ததுன்னா ஏற்படுற மயிர்கூச்சல் என்ன, கண்ணிலேந்து ஜலம் என்ன, அடிக்கடி நினைச்சு நினைச்சு சிரிக்கிறது என்ன, நினைச்சு நினைச்சு அழறது என்ன, இப்படிதானே இருப்பார்கள் பக்தர்கள். அந்த மாதிரி நாதமுனிகள் இருந்த ஒரு கோலம் அந்த நமஹா. ஸ்னேக பூர்ணம் நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை நமோ நமஸ்தே ஸ்து நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மைன்னு ரெண்டு தடவை சாதி நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லுவோம். ஆதராதிசயத்தினால் ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டதுன்னா திருப்பி திருப்பி சொல்லிண்டே இருப்போம். என்ன புன புன பிரணம்யான்னு பாஷ்யகாரர் சாதிக்கிறார் பாருங்க. என்ன ஒரு இடத்துல ஒரு தடவைக்கு மேல பௌன புண்ணியம் நிவாரையன் ஹஸ்தா ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. இன்னொரு தடவை சேவிக்க வேண்டாம், ஒரு தடவை சேவிச்சாலே போறோம்னு வச்சுட்டு இருக்காள் சம்பிரதாயத்துல சில பேர். அந்த அது அங்க சாதிக்கச்சே கத்தியத்திரையில சாதிக்கச்சே புன புனா பூயோ பூயா பிரணம் புன புன பிரணம்ய, அதாவது பக்தி நம்ரேன மூர்த்னா அப்படின்னு இங்கேயும் சாதிக்கிறார் ஹம்ச சந்தேசத்துல. பக்தின தாமாசீதன் பிரணம நகரீம் பக்தி நம்ரேன மூர்த்னா, பக்தியினால் வணங்கிய தலையை உடையவனாக அந்த ஊருக்கே ஒரு நமஸ்காரத்தை தெரிவி. அந்த அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல அப்படி கணக்க ஒரு ஒசந்த ஒரு கோபுரத்தை பார்த்து, ஒரு நல்ல திவ்ய தேசத்தினுடைய கோபுரத்தை பார்த்து பக்கத்துல யார் வணங்காம நேர கார்ல போறானோ, கார்ல போறேன் ரொம்ப விளையாட்டுக்கு சொல்றேன், விமானத்துல போனாலும் சரி, அது வந்து அந்த இடத்துல ஒரு பிரணாமத்தை தெரிவிக்காத போறானோ, யமகிங்கராக தஸ்ய விருஷந்தி மூர்தானம் சததாயமகிங்கராக, அதாவது தூரத்துல இருந்து கூட பார்த்துட்டு விஷ்ணோர் ஆயத்தனம் திருஷ்டுவா சமீபே நனமேத்து யஹா, அதை தூரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. பெரியவா ஊர்ல இருக்கான்னா அந்த ஊர் வழியா போறோம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க பெரியவாளை ஸ்ரீ வைஷ்ணவால போய் தண்ட சமைச்சுட்டு சுவாமின் வந்து இந்த வழியா போயிட்டு இருந்தேன் தண்ட சமைப்பிட்டு வரேன் அப்படின்னு தண்ட சமைச்சுட்டு உடனே கிளம்பிடணும். உடனே வாரத்துல உட்காந்து சாப்பிட்டு ஒரு நாலு நாள் டேரா அடிக்க கூட
அவளுக்கு சிரமம் இருக்கக்கூடாது. நம்ம கவ போற வழியில நடுவில் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு பெரியவர் இருக்காருன்னா அவர் போய் தண்ட சமைச்சிட்டு கிளம்பணும் அப்படின்னு ஒரு ஒரு வழக்கம் அந்த காலத்துலலாம் உண்டு. அது மாதிரி அத்தி பக்கத்துல இருக்கிற ஊர்க்காரா இந்த மேல் பாக்கம் அந்த பக்கத்துல இருந்து எல்லாம் இருக்குவாள்லாம் அந்த கீழ்நீர்க்குணம் எழுனாக்கா கீழ்நீர்க்குணம் பக்கமா போனா உள் பெருமாள் சுவாமியை வந்து தண்ட சமைச்சிட்டு அப்படியா அப்புறம் கொஞ்சம் குசல பிரசனங்கள் பண்ணிட்டு கிளம்புவா அப்படின்னு ஒரு பிராச்சீன வழக்கம். அந்த மாதிரி ஒரு தூரேந்து ஒரு எந்த ஒரு மகாபுருஷால பார்த்தாலும் அவர் ஒரு கோபுரத்தை பார்த்தாலும் ஒரு பிரணாமம் தெரிவிக்காம போகக்கூடாது. ஏன்னா அது ஒரு தடவை ரெண்டு தடவை நம்மளுடைய ஆதரா அதிசயம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தடவை பிரணாமம் பண்ணணும். அதை வந்து பக்ஷி கூட பண்ணணும்ன்றதுக்காக நீ வைஷ்ணவ பக்ஷிமா ஹம்சமே விஷ்ணு சம்பந்தம் உனக்கு இருக்கு பிரம்மாவனுடைய வாகனமா இருக்கதி அதனால உன்னுடைய 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 வம்சத்துல முன்ன பெருமாள் ஹம்சாவதாரம் எடுத்தார் அதனால ஹம்சாவதாரம் எடுத்ததுனால நீங்கெல்லாம் எங்களுக்கு சிரேஷ்டமான வாழ் அப்படின்றதாக அந்த ஹம்சத்தை போற்றி ராமர் சீதைக்கு தூது விடுறதாக அந்த சரித்திரம் வரைச்ச தாமாசீதன் பிரணமநகரீம் பக்தி நம்றேன மூர்தான்ற அந்த மாதிரி இங்க பக்தியினால தானே வணங்குகிற தலை அத அது அப்படிப்பட்டவரை நம்ம வணங்கணும் அப்படின்றதுக்காக நமோ நமஸ்தே சஹசிரகிருத்துகான்னு சொல்ற மாதிரி 1000 தடவை இந்த இடத்துல வெறும் ஒரு 3 தடவை எத்திவது ஆதராதிசயா புனக நமசியத்தி மறுபடியும் பிரணாமம் பண்றார் தஸ்மை நமஹாயிதி. ஏன்னா நம்மளால சில பேரை பார்த்தா சேவிக்காம இருக்க முடியாது. சேவிக்காத சேவிச்சோன்ன ஒரு 4 தடவை சேவிச்சுட்டு நிறுத்தலாமன்னா முடியாது. 8 தடவை சேவிச்சானா முடியாது. 16 தடவை சேவிக்கலாம் முடியாது. அது எவ்வளவு முடியறதோ சக்திக்கு அனுகுணமா நம்ம சேவிச்சுட்டு நிறுத்துறோம். வசுதா 4 தடவை தான் சேவிக்கணும்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கா. சில பேர் வந்து 2 தடவை போறோம்னு நினைச்சிட்டு இருக்கா. சில பேர் இவாளை சேவிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா அதெல்லாம் இருக்கு இல்லையா. பாகவதால பார்த்தா நம்மளுடைய பராகாஷ்டை அது சேவிக்கணும் அப்படி. அதனால இங்க எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயத்துக்கு சிரேஷ்டமான ஆச்சாரியரான அவரை சஹசிரகிருத்வகான்ற மாதிரி 1000 தடவை சேவிக்கணும். இருந்தாலும் அடைய நீங்க 3 தடவை பிரணாமத்தை நிவேதனம் பண்றேன்றாக புனர் நமசதி தஸ்மை நமஹா இதி தஸ்மை. இதை என்ன பண்றார் மனசுக்குள்ளேயே இதை ரட்டனம் பண்ணிட்டே இருக்கிறதுனால வெறும் 3 தடவை நினைச்சுட்டு கூடாது. 1000 தடவை சேவிக்கிறதா நினைச்சுக்கலாம். தஸ்மை தஸ்மைனா என்ன அர்த்தம் அவனா ஸ்வயோக மஹிம பிரத்யக்ஷ தத்வத்ரயஹான்றதாக சுப்பிரசித்தரான அந்த அவரை தஸ்மைன்னு திடீர்னு சொன்னாக்க தஸ்மைனே ஆரம்பிக்கலாமா சுமின் நாதமுனையே அப்படின்னு நான் முதல்ல வச்சுட்டு அப்புறம் நாதாய நாதமுனையே முதல்ல வச்சுட்டு தஸ்மைன்னு அப்புறம் கூட வச்சிருந்தாலும் பரவாயில்ல. முதல்லயே ஆரம்பிக்கச்சியே தஸ்மையா சுமின் அவருக்குன்னு அப்படின்னா பூர்வோக்த பராமர்சம் இருக்கவே இருக்கு. மின் ஸ்லோகத்திலேயே நாதமுனிகளை பிரணாமம் பண்ணிருக்கிறதுனால தஸ்மைன்னு சொல்றார். ஆனா தஸ்மைக்கு என்னடா அர்த்தம்னா மனசுல அவருக்கு என்ன இருக்குன்னா ஸ்வயோக மகிம பிரத்யக்ஷ தத்வத்ரயஹான்றதாக தன்னுடைய யோக மகிமையினால பிரத்யக்ஷம் பண்ண சித் அச்சித் ஈஸ்வர தத்துவங்கள் 3 தத்துவத்ரயம்ன்றதாகவே சிதச்சிது ஈஸ்வரன் தானே சொல்லப்படுறது. அந்த தத்துவத்ரயத்தையும் யார் தன்னுடைய மகிமையினாலே சாட்சாத்காரம் பண்ணியிருக்கிறாளோ அப்படிப்பட்ட அவரை மனசுல சுப்பிரசித்தாய தஸ்மை நமான்னு அர்த்தம். மதுஜிச்ச மதுஜிதங்கிரின்னு இருக்கு மேல. அதுல மதுஜித் சப்தம் என்ன சொல்றதுன்னா பிராதுர்பாவ விசேஷகிருத்த துஷ்கிருத் விநாசனம். பெருமாளுடைய திருநாமம் அது மதுஜித்ன்ற சப்தம். அவரிடத்துல இவருக்கு ஆதராதிசயம் இருக்கு, அவரிடத்துல பக்தி இருக்கு, அவரிடத்துல பக்தி உடையவரானதுனால நாதமுனிகளை இந்த இடத்துல பிரணாமம் பண்றார் தஸ்மை நமகான்னு அப்படித்தான புரிஞ்சுட்டு இருக்கும். அந்த மதுஜித் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பெருமாள் வந்து அது பெருமாளுக்குன்னு இப்ப முடிவு பண்ண மறுபடியும் நாதமுனிகளை மனசுல வச்சுன்றாதீங்க. கொஞ்சம் இப்ப பெருமாள் வழியில் வரலாம். அப்ப பெருமாளை முடிச்சுட்டு அந்த பெருமாளிடத்துல பக்தியோட இருக்கிற நாதமுனிகளுக்கு அப்புறம் மெதுவா நம்ம தாவணும். ஏன்னா ஒரு கிளவிட்டு கிளை தாவற மாதிரி முதல்ல இப்போ பெருமாளை முதல்ல மதுஜித் சப்தா பிராதுர்பாவ விசேஷகிருத்த துஷ்கிருத் விநாசனம். தன்னுடைய பிராதுர்பாவத்தினால் முக்கியமா என்ன காரியம் பண்றதுக்காக அவதரிச்சார்னா சாதுக்களை பரித்ராணம் பண்ணும். அதுல துஷ்கிருத் விநாசனம் ஆனுஷங்கிக்கமா பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் வந்த காரியம் துஷ்கிருத் விநாசனம் இல்ல, சாது ரக்ஷணம் தான். சாது ரக்ஷணம் துஷ்கிருத் விநாசனம் வினா ந சம்பவத்தி. துஷ்கிருத் விநாசனம் இல்லாம அது சம்பவிக்கவே சம்பவிக்காதான். அப்படின்னால துஷ்கிருத்துகளான துஷ்ட காரியம் பண்றவா ஏன்னா பகவத் பக்தால சிரமப்படுத்துறவா அவளை விநாசம் பண்றதுக்காக விநாசனம் விநாசனஹா பகவான் விநாசனனான அவனை கிரண்ய கர்ப்பாதி சாது பரித்ராணம் அது விநாசனம் கிரியையது. இப்போ என்ன பிராதுர்பாவ விசேஷகிருத்த துஷ்கிருத் விநாசனம் பண்ணவர். துஷ்கிருத் விநாசனம்னா நான் முதல்ல தப்பா சொல்லிட்டேன். துஷ்கிருத் விநாசனத்தை பண்ணவரை சொல்லிட்டேன். இல்ல விநாசனம்ன்ற கிரியையை விவக்ஷ பண்றார். விநாசனமான அந்த கிரியை அந்த காரியம் கிரண்ய கர்ப்பாதி சாது பரித்ராணம். கிரண்ய கர்ப்பன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா முதலானவர்களுடைய சாதுக்களுடைய பரித்ராணம் என வேதாபகாரம் பண்ணிட்டான். என்ன
வேதாபகாரம் பண்ணிட்டான் மது கைட்டவன், அவன் அடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறார் பாருங்க, அது சாது பறித்தான். தத்வத் அஸ்மதாதிஷ்வபி ரஜஸ்தம பிரபிருதி சர்வதோஷ நிராசார்கத்வம். நம்ம கிட்டையும் அதே மாதிரி, நம்ம கிட்ட ரஜோகுணமோ தமோகுணமோ இருந்ததுன்னா அது மொத்தத்தையும் மாத்தி அந்த தோஷத்தெல்லாம் நிராசம் பண்றதுக்கு யோக்கியத்தை அவர் இருக்கு, நிராசார்கத்வம் இருக்கு. சோ வேதாகரண விற்தாந்தேன தர்ம சம்ஸ்தாபனம், வேதத்தை திருப்பி கொண்டு வந்ததுனால அவர் பண்ண தர்ம சம்ஸ்தாபனம், இது எல்லாத்தையும் அந்த மதுஜித் சப்தமானது சூச்சனையா சொல்றது. இல்லைன்னா மதுஜித் சப்தம் தான் சொல்லணும்னு என்ன அவசியம்? மதுஜித் சப்தத்தினால மதுன்ற அசுரனை கொன்றவன் சொல்லப்படுகிறான். அது எதுக்குடா மதுஜித் சொல்றான்னா, வேதாபகரணம் பண்ணவனை மறுபடியும் கொலை பண்ணி அவங்ககிட்ட இருந்து வேதத்தை திருப்பி கொண்டு வந்த அந்த பரமோபகாரத்தை ஸ்மரிக்கிறதுக்காக இங்க மதுஜித் சப்தம் இருக்கு. அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பாதிகளுடைய பரித்ராணம், ஏன்னா இதை கொண்டு வந்து திருப்பி வேதத்தை கொடுத்ததுனால தானே அவனுடைய ரட்சணம் ஆச்சு, அதனால தானே சிருஷ்டி எல்லாம் பண்ணுவதற்கு அவன் சமர்த்தன் ஆனான். அது அப்புறம் பிராதுர்பாவ விசேஷகிருத்த துஷ்கிருத் விநாசனம், பிராதுர்பாவம் ஆன உடனே பகவானுடைய அவதாரத்தினுடைய முக்கியமான பிரயோஜனம் என்னவோ அது சாது பரித்ராணம், அதுக்கு பண்ற இந்த துஷ்கிருத் விநாசனம், இதெல்லாம் ஸ்மரணம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல மதுஜித் சப்தமானது பிரவிற்த்தமாயிருக்கு. அதுக்கு மேல தத்வத அஸ்மதாதிஷ்வபி, எப்ப வந்து அந்த மதுஜி மதுன்ற அசுரனை கொன்னாரோ அந்த மாதிரி நம்ம மனசுலயும் நிறைய மதுக்கள் இருக்காளே, நம்ம மனசுல இருக்கிற அந்த மதுன்ற அசுரன் மாதிரியாக ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் நம்ம நிறைய தப்புகள்ல பிரவர்த்திக்கிறோமே, அதெல்லாமும் கொலை பண்றதுக்காக அதெல்லாமும் அவர் போக்கடிப்பார் அப்படின்ற ஒரு நிராசார்கத்தமும், வேதாகரண விற்தாந்தேன தர்ம சம்ஸ்தாபனமும் கிடைக்கிறதுக்காக இந்த மதுஜித் சப்தமானது பிரயோகம் பண்ணப்பட்டது. பாருங்க அந்த பங்கி அழகா வாசிக்கணும், வாசிச்சு 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 எல்லாம் மனசுல வச்சுண்டு அந்த சப்தத்தை, அந்த சென்டென்ஸ் அப்படி போகும்போது, அப்படி வண்டியில போகும்போதோ ஹோல் சென்டென்ஸ் நான் சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் அப்படி சின்ன வயசுல பண்ற சாகசங்கள், கையை விட்டுட்டு வேற ஓட்டுறது, அப்புறம் அதுல வேற இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லின்னு போறது, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி எனக்கு ஒரு ரசனையினால அப்பப்போ அந்தந்த சமயங்கள்ல ஒரு ஏற்பட்ட உற்சாகங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் வந்து நான் ரெண்டு கை என்னடா கை விட்டு ஓட்டினா என்ன பெரிய தப்பு, வண்டியை கை விட்டு ஓட்டு அப்படின்னு, கையை விட்டு ஸ்லோகம் சொல்லிட்டே ஓட்டுறது ஸ்ரீரங்கத்துல. அந்த தெற்கு வாசல்ல அடியன் வண்டி எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா ஸ்லோகங்களும் போயிட்டே இருக்கும். மதுஜித் சப்தா பிராதுர்பாவ விசேஷகிருத துஷ்கிருத் விநாசனம் ஹிரண்ய கர்ப்பாதி சாது பரித்ராணம் தத்வத் அஸ்மதாதிஷ்வபி ரஜஸ்தம பிரபிருதி சர்வதோஷ நிராசார்கத்வம் வேதாகரண விற்த்தாந்தேன தர்ம சம்ஸ்தாபனம் ச சூச்சயதி அங்கிரி சப்தேன. அடுத்தது மதுஜித் அங்கிரின்ற சப்தம் இருக்கு, ஒண்ணுத்தையும் விடமாட்டேன்றாரு பாருங்க, வியாக்கியானத்துல எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. நம்மளுக்கு அங்கிரி சப்தத்தினால என்ன தெரியறதுன்னா, அங்கிரிதான் என்ன சரணாரவிந்தம்னு அர்த்தம், அந்த சரணாரவிந்த சரணம்னு அர்த்தம் அப்படி வச்சுக்கோங்க, அங்கிரி அங்கிரின்னு பாதம். அந்த அதனால என்னடா தெரியறதுன்னா, இவருக்கு சுபாசிரயமான ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னு தெரியறது, பெருமாளுக்கு ஒரு சுபாசிரயமான நல்ல ஒரு சுபகுணங்கள் எல்லாம் சேர்ந்த கல்யாண குண பூயிஷ்டமான ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்வாரா அனுராகாத் சேகேத்துக்கும், ஏன்னா அதுல பிரேம வரணும்னு வச்சுக்கோங்க, நிர்குணமான வஸ்துலயா பிரேம வரும், சகுணமான வஸ்துல தானே பிரேமை வரும், அதனால அந்த சகுணமான வஸ்து சுபாசிரய விக்கிரகம் அந்த விக்கிரகத்தின் மூலமாக அனுராகாத்திசய ஹேத்துவம் அத்தியந்த பிரீத்தி, அனுராகனா பிரீத்தி, அது அப்புறம் விஸ்தாரம் பண்ற அனுராக அதிசயம், அனுராகத்திலையும் அதிசயத்தமான அனுராகம், அதிசயத்தா அனுராக அனுராக அதிசய அனுராகத்துல அதிசயத்துவம்னா என்னன்னாக்க வேற எந்த இடத்துலயும் வராத அளவுக்கு பக்தி, அதுக்கு காரணம் ஹேதுத்வம் தத்ரா, அதுதான் அந்த அங்கிரி சப்தத்துக்கு அர்த்தம். அதுதான் அவருடைய சரணாரவிந்தத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அந்த ஆச்சாரியருடைய சரணாரவிந்த மாதிரியா, பகவத் சரணாரவிந்தம் மாதிரியா ஆச்சாரியருடைய சரணாரவிந்தமும் நம்மளுக்கு நம்மியம் நமஸ்காரத்துக்கு விஷயம், அததான் பின்னாடி சொல்ல போறார். இப்ப என்ன சொல்றான்னா, பெருமாளுடைய சரணாரவிந்தத்துல அனுராகம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த அனுராகத்துக்கு ஹேத்து பூத்தமா அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இங்க அந்த அனுராக அதிசய ஹேத்துவம் தத்ராபி சேஷபூதசிய உத்தேசிய தமாம்சஸ்ச பிரதர்ஷதே, சேஷபூத்தனான சேத்தனனுக்கு ரொம்ப உத்தேசியமா உத்தேசியங்களுக்குள்ள சிரேஷ்டமான உத்தேசியம் உத்தேசிய தமம் அந்த வஸ்து என்னதுரான, அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உத்தேசியம் தான், அவருடைய சரணாரவிந்தம் தான் உத்தேசிய தமம் அப்படின்றத சொல்றதுக்காக உத்தேசிய தம அம்சம் எதிரான அது அங்கிரி சரணாரவிந்தம்ன்றத தெரிவிக்கிறதுக்காக
அம்சஸ்ட பிரதர்ஷத்தே அங்கிரி சப்தேன. சோ அங்கிரி சப்தேன என்ன பிரதர்சனம் பண்றாருன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்தந்த சென்டென்சஸ நுற்று பண்ணி வச்சுக்கணும். சரோஜத்துவ ரூபனேன கொஞ்சம் நுற்று கொஞ்ச நாள் சிரமப்படுங்கோ, கொஞ்ச நாள் சிரமப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து சம்பிரதாய கிரந்தங்கள்ல எவ்வளவு ஈடுபாடு வருது அப்படின்னு உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. ஹவு வி ஹவ் சேஞ்ச் லைக் திஸ் அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறவா நிறைய பேர் உண்டு. ஏதாவது ஒன்னா பண்ணணும் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. என்னடா அச்சீவ் பண்றதுன்னா இதெல்லாம் தான் அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் அச்சீவ் பண்ணி நம்ம மனசுல வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம், நம்மளே அச்சீவ் பண்ண வேண்டிய பகவத் தத்துவத்தை அச்சீவ் பண்ணலாம். அப்புறம் நம்ம அச்சீவ் பண்ணோம்னாக்க நம்மளுடைய வம்சத்துல இருக்கவாள் அச்சீவ் பண்றதுக்கு ஹேத்துவாகும். எங்க பெரியவா பண்ணது அதே காரியத்தை நானும் பண்றேன்னு குழந்தைகள் பண்ணுவா. சோ அதனால நம்ம பண்ணாதான் நம்ம குழந்தைகள் பண்ணுவா. இது அடியேன் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன். நம்ம பண்ணலைன்னா நம்ம குழந்தைகளும் பண்ண மாட்டான். அதனால நம்ம முதல்ல பண்ணணும் எல்லா அனுஷ்டானங்களையும். பாருங்க குரங்கு வந்து பக்கத்துலயே உட்காந்துருக்கு. அது கேட்க ஆரம்பிச்சு அதுவும் கேட்க ஆரம்பிச்சு. பகவதங்கிரி பலேன இப்ப பாருங்க பிரதர்ஷத்தை சரோஜ தத்துவ ரூபணேன மங்களத்துவம் போக்கியத்துவம் வெஞ்சிதம். சரோஜ ரூப அது சரோஜம்னு அந்த சரணாரவிந்தத்தை ஒரு கமலமாக லோட்டஸாக சரசி ஜாயத்தை சரோஜம்னு இல்லையா அந்த சரோஜ சப்தத்தினால சொல்றதுனால என்னடா தெரியறதுன்னா அது வந்து மங்களகரமானது போக்கியமானதுன்னு தெரியறது. மங்களத்துவம் போக்கியத்துவம் வெஞ்சிதம். சரோஜம்ன்றது கமலம்ன்றது மங்களம். ஏன்னா அது வந்து மங்களானாம்ச மங்களம்னு சொன்ன லக்ஷ்மி விராஜமானாளா விராஜமானையா இருக்கிறதுனால அதுல அது கமலத்துல கமலாசனஸ்தா கமலாசனா கமலாசனா அப்படின்னு அவளுக்கு திருநாமம் இல்லையா அதனால பத்மாசனான்னு திருநாமம் இல்லையா அதனால சரோஜத்துவ ரூபனேன மங்களத்துவம் போக்கியத்துவம். ஏன்னா அது சரோஜம்ன்றது போக்கியமான ஒரு வஸ்து. ஏன்னா அது பக்கத்துல வச்சுட்டு கூட சில பேர் அது கமலத்தை ஆற்றுல கொண்டு வந்து ஒரு 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 பெரிய ஒரு இது வச்சு ஒரு ஜலம் வச்சு அது உள்ள அதை போட்டுட்டாள்னா அவளுக்கு அன்னைக்கு நாள் மொத்தம் ரொம்ப நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நம்புறா. அது மாதிரி மங்களத்துவம் போக்கியத்துவம் வெஞ்சி பகவதங்கிரி மார்தவம் மிருதுவா இருக்கு அது வந்து சாஃப்டா இருக்கு அது சுகந்தத்தோட இருக்கு. அந்த மாதிரி சுகந்தத்தோடையும் சாஃப்ட்னஸோடையும் இருக்கிற வஸ்துக்கள்லாம் போக்கியமா இருக்கு லோகத்துல. அதனால இதுவும் போக்கியமான வஸ்துன்றது தெரியறது. பகவதங்கிரி பலேன மதுர்ஜிதா பகவானுடைய அங்கிரியினுடைய பலத்தினால அது சாஃப்டா இருந்தா கூட அதுல பலம் அதிகம். சாஃப்டா இருக்கிற வஸ்துல பலம் அதிகம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமானது பகவத் சரணாரவிந்தம். அது எவ்வளவு சாஃப்டோ அவ்வளவு கடினம் அது. பகவத் அங்கிரி பலேன மதுர்ஜிதா மதுவையே மதுன்ற அசுரனை அந்த 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 அவர் தானே கொன்னார் தன்னுடைய காலால. அதனால மதுர்ஜிதா அயம் து போக்யதா அதிசயேன ஜிதா. ஏன்னா என்ன எப்படி அவர் அவனை வந்து காலனுடைய பலத்தினால கொன்னார். அடியனை எப்படி அப்படியே அடியனை எப்படி ஜெயிச்சார் அவர் அவனை ஜெயிச்சார்னு வச்சுக்கோ மதுர்ஜிதா அயம் து தத் போக்யதா அதிசயேன ஜிதா. அது அது வந்து எவ்வளவு போக்கியமா இருக்குன்னு அடியன் நினைக்கிறனோ இல்லையோ அப்பவே என்ன அவர் ஜெயிச்சுட்டார் தன்னுடைய சரணாரவிந்தத்தினால அந்த மதுவை ஜெயிச்சா மாதிரி அடியனையும் ஜெயிச்சாருன்ற அர்த்தம் தெரியறதுக்காக மதுஜித்துன்ற சப்தத்துல அங்கிரி சப்தத்தை சேர்ந்து அதுல இருக்கிற சரோஜத்தை நிரூபணம் பண்றதுனால சரோஜத்துல போக்கியத்தா அதிசயமும் இருக்கிறதுனால அந்த போக்கியத்தா அதிசயத்தினால அடியனை ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றதுக்காக யசா மதுர்ஜிதா ததா அகமபி ஜிதா அப்படின்றது போக்கியத்தா அதிசய பிரயுக்த ஜெயம். அங்க பல பிரயுக்த ஜெயம் இங்க போக்கியத்தா அதிசய பிரயுக்த ஜெயம் அப்படின்னு பிரயுக்த என்ன ஹேத்துக்கேன்னு அர்த்தம். அது காரணமாக அர்த்தம். மறுபடியும் பாருங்கோ மறுபடியும் கேளுங்கோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா அந்தந்த சப்தங்கள்லாம் வரும். எது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போக்கியதாதிசய பிரயுக்தன்னு சொன்னேன் அது அப்படியே எழுதிட்டு இருக்கோ. பிரயுக்த என்ன அர்த்தம்னா அதன் வாயிலாக அப்படின்ற அர்த்தம். அதெல்லாம் நீங்க அப்புறம் பிரயோகம் பண்ணணும். இப்ப என்னன்னா அடி எனக்கு ஆசை என்னன்னா உபன்யாசம் 1008 உபன்யாசம் இருக்கு. எல்லா உபன்யாசத்துலையும் கேட்டதை ஞாபகம் கூட வச்சுக்க முடியறது இல்லை. ஏன்னா மறுபடியும் கேட்கச்சன் அண்ணா இருக்கிற உபன்யாசங்கள் உண்டு. கேட்டாவட்டும் அதுக்கப்புறமும் கேட்டு நோட்ஸ் எடுத்து அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும். நம்ம வாயால சொல்லணும். நாலு பேருக்கு சொன்னாதான் சம்பிரதாயம் வளரும் அப்படின்ற எண்ணத்தை வளர்க்கணும்ன்றதுதான் அடியனுடைய உபன்யாசத்தினுடைய முக்கியமான உத்தேசம். பகவத் அங்கிரி பலேன மதுர்ஜிதா அயம் தூ அயம் தூனா தன்னையே அயம்னு சொல்லிக்கிற வழக்கம். திஸ் மேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா பட் திஸ் மேன் இஸ் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம நிந்திக்கிறச்ச அயம் ஜனஹா அப்படின்னு அயம் தாசோ அயம் தாசோ அயம் தாசஹா அப்படின்னு அகம் தாசோஸ்மின்னு சொல்றதுல உத்தம புருஷன்ல உபயோகப்படுத்துறதுல ஒரு அகம் இருக்கு. அது அதுல வந்து அகங்காரம் இல்லை அகம்ன்ற ஒரு தத்துவமானது அதுல வெளிப்படுறது. தாசோகம்னு சொல்லச்ச அந்த அகம் கூட வெளிப்படக்கூடாதுன்னா அடியனுடைய குடிசைக்கு ஏழணும் அப்படின்னா அஸ்ய ஜனசிய குட்டிடம் பிரவேஷ்டு மருகந்தி அஸ்ய ஜனசிய குட்டிடம் பிரவேஷ்டு மருகந்தி இந்த இந்த ஏழையனுடைய குடிசைக்கு வரணும்
அப்படின்னு சொல்ற மாதிரியாக அடியன் சொல்றவன் இந்த ஜந்து இந்த ஜந்துனுடைய வீட்டுக்கு வரலாமே அப்படின்னு நம்மள ஜந்துவா பாவிக்கிறதுன்றது இன்னும் விசேஷமானதுல அயம் ஜிதா அயம் தூ தத்போக்கிய அகம் தூன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ அது சொல்லாம அயம் தூன்னு சொல்றதுல என்னன்னா அகம்ன்ற சப்த பிரயோகத்தினால ஏற்படுற அகங்காரம் அது எதப்பி சாத்விக அகங்காரமா இருக்கட்டும் அது என்ன அகங்காரமாவது இருக்கட்டும் அகமி அகங்காரம் இல்லாம இன்னொருத்தல பரிபவப்படுத்தாத அகமா இருந்தா கூட அதுவே கூடாதுன்ற எண்ணத்துல அயம் தூ அதுன யமுனாச்சாரியர் மனோபாவத்தை புரிஞ்சுன்னு எழுதுறாரு சுவாமி தேசிகன் அயம் தூ தத் போக்யதாதிசயேன ஜிதஹா இதி பாவஹா தத் விஷயம் தத்துவஜானம் தத்வதத்வயமேவ முமுக்ஷூணாம் சித்தோபாயம் பிராபியம் சேத்தி யாதார்த்திய புத்தி அதாவது அந்த பகவத் பகவத் பகவானுடைய சரணாரவிந்த விஷயகமான தத்துவஜானம் இந்த பகவத் சரணாரவிந்த விஷயகமான தத்துவஜானம்னு அர்த்தம் பகவத் சரணாரவிந்தான் தத்துவஜானத்துல மேட்டர் அப்படின்னு தத் விஷயகம் அது அப்படின்னு சொன்னதுனால என்ன தெரியறதுன்னா தத் விஷயம் தத்துவஜானம் தத் பதத்வயமேவ முமுக்ஷூணாம் சித்தோபாயம் பிராபியம் சென்ற யதார்த்த புத்தி என்ன சுவாமின்னு அந்த சரணாரவிந்தத்தை பத்தி ஒரு ஞானம் வரணும்னா அது எப்படி இருக்கும் அந்த ஞானத்துக்கு ஆகாரம் எப்படி சுவாமின் இருக்கும் அப்படின்னா ஞானத்துக்கு ஆகாரம்னா என்னன்னாக்க அகம் அகம் சுப்தஹா அஸ்மி நான் தூங்கின் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானம் வருது அகம் சம்யக் சுப்தஹா நான் நல்லா தூங்கினேன் ராத்திரி அது ஒரு ஞானத்தினுடைய ஆகாரம் சுப்தஹா அகம் சுப்தஹா இத்தியாகாரக ஞானம் அப்படின்னு அதாவது அகம் கச்சாமி இத்தியாகாரக ஞானம் நம்மளுக்கே வருது இல்லையோ நான் போயிட்டே இருக்கேன் டீச் பண்ணிட்டே இருக்கேன் அடையன் உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கேன் அடையன் சோத்திர ரத்னம் சொல்லிட்டு இருக்கேன் இத்தியாகாரக ஞானம் அதான் அந்த மாதிரியாக இங்க என்ன ஞானம்னா தத்பதத்வயமேவ முமுக்ஷுணாம் சித்தோபாயம் பிராபியம் ச என்கிற ஆகாரமான ஞானம் அந்த ஞானம் என்ன அர்த்தம்னா அந்த பகவானுடைய சரணாரவிந்த துவயம் இருக்கே அதுதான் முமுக்ஷுக்களுக்கு சித்தோபாயம் அது சாதிக்க வேண்டிய உபாயம் இல்லை சித்தமா இருக்கு ஏற்கனவே சரணாரவிந்தம் சித்தம் தானே பகவத் சரணாரவிந்தம் அதனால நம்மளுக்கு நம்ம சம்பிரதாயத்துல ஏன்னா கடைஞ்சி வச்ச வெண்ணையை சாப்பிடுன்றதுக்கே நம்ம இவ்வளவு அவஸ்தப்படுறோம் வெண்ணையை கடைஞ்சி சாப்பிடணுன்ற நிலைமையில இருந்தவா இவாள்லாம் ஏன்னா அவள்லாம் வந்து அந்த பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருக்கா நாதமுனிகள் வந்து எவ்வளோ தபஸ் பண்ணி நம்மாழ்வார சாட்சா்காரம் பண்ணி பெற்றிருக்கார் நம்மளாம் அவ்வளோ இல்லை நம்மளுக்கு சித்தோபாயம் வசுதா இப்ப சித்தமாவே இருக்கு நம்மளுக்கு சரணாரவிந்தம் அந்த ஏன்னா நிர்குணவாதிகள்லாம் பகவானுக்கு ஆகாரமே இல்லைன்னு சொன்னவாள் எதிர பகவத் தத்துவமானது சாகாரமானது அது வந்து பாஞ்சராத்திர ஆகம பிரதிபாத்தியமானது பாஞ்சராத்திர ஆகம பிரதிபாதித்த ரீதியில சதுஷ்சக்கரம் நமசியாமித்யாதி ரீதியில பெருமாள் எப்படி எழுதிருக்காருன்றது வந்து அதுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணணும் அப்படின்லாம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டதுனால இன்னும் நன்னாவே சித்தோ அது வந்து சாஸ்திர ரீதியா சித்தோபாயமா இருந்தா கூட நம்மளுக்கு அவ அச்சீவ் பண்ணி கொடுத்ததுனாலையும் கூட வெண்ணையை திரட்டி கொடுத்ததுனால கூட சித்தோபாயமா இருக்கு சித்தோபாயம் அப்புறம் பிராபியம் சே உபாயம் மட்டும் இல்ல உபாயமா இருந்து உபாய பலபாவத்திலயே இருக்கு உபாய பலபாவேன ஸ்வயம் வக்தம் பரம் மகான்னு சொல்ற மாதிரியாக உபாய பாவத்துல இருந்துட்டு பிராபிய பாவமான பலபாவத்திலயே இருக்கு பிராபியமும் அதுதான் அதுதான் பலன் அர்த்தம் பிராபியம்னா என்ன அர்த்தம் பலன் அர்த்தம் அசல் பிராபிய பிராபக புத்திராயில இருக்கிற பிராபிய சப்தமும் பிராபக பூத்தராயத்துல உபாய பூதத்துவம் அந்த சித்தோபாயம் அண்ட் பிராபியம் சேத்தி யாதார்த்திய புத்தி அஜாயமானோ பகுதா அதான் யாதார்த்திய புத்தி தான் அந்த தத்துவஜான சப்தத்தினால என்ன பக அந்த யோ நித்யம் அச்சுத பதா பதாம்புஜன்னு சொல்ற மாதிரியாக யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனேன்ற மாதிரியாக மத்த விஷயங்கள்ல ஒரு ஆதரம் இல்லாம இதுலயே ஒரு ஆதரமான யாதார்த்திய புத்தி அதுதான் பாஷ்யக்காரருக்கும் இருக்கிறதா அங்க சாதிக்கிறார் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம் அஜோபிசன் நவ்யாத்மா ஜன்ம கர்மச்சமே திவ்யம் இத்தியாதிஷு உக்தம் அவதார ரகசிய ஜானம் வா இல்லைன்னா அந்த தத்துவ ஜான சப்தத்துக்கு என்ன இன்னொரு அர்த்தம் என்ன அவதார ரகசிய ஜானம் அவதார ரகசிய ஜானம் ஹாய் சாட்டு போகும் அவதார ரகசிய க்ஷமிக்கணும் சுவாமி அவதார ரகசிய ஜானம் அவதார ரகசிய ஜானத்தினால மோக்ஷம் அப்படின்றதாக பகவத்கீதையில அத்தமாக சாதிக்கிறார் அந்த அவதார ரகசிய ஜானம் கூட இந்த இடத்துல தத்துவஜான சப்தத்துக்கு அர்த்தம் மதுஜித் அங்கிரி சரோஜம்னு சொன்னதுனால மதுஜித் சப்தத்தினாலேயே அவதாரத்தினால ஏற்பட்ட அந்த சௌலபியத்தை சொன்னதா சாதிச்சார் பாருங்கோ அந்த சௌலபியத்தோட கூடின பகவானுடைய அவதார ரகசியம் இருக்கே எதுக்கு அவதரிச்சார்ன்ற ரகசிய ஜானம் இருக்கே ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏதத் யோவேத்தி தத்துவத
தெக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜுனா என்ற ஸ்லோகம் அபிப்பிரயத்தம் இந்த இடத்துல. அங்கதான் அவதார ரகசிய ஞானத்தினால மோட்சம்ன்றது நம்ம சம்பிரதாயத்தினுடைய சித்தமான விஷயம் அது. அந்த அவதார ரகசிய ஞானம் தான் இந்த தத்துவ ஜானத்துக்கு சப்தத்துக்கு அர்த்தம். மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞான. அப்புறம் அதுக்கு மேல வியாக்கியானம் பண்ற ஞான அனுராகா ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். இது இங்க இருக்க இங்கே எடுத்திருக்காரு. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏதத் யோவேத்தி தத்துவதா தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைதி நைதி புனர் தேகம் தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைதி. மறுபடியும் ஜென்மத்தை எடுக்கிறது இல்ல. மாமேத்தி சோர்ஜுனா எங்கிட்ட வந்து சேர்ந்துடுறான்னு கீதையில சாதிக்கிறான். இத்தியாதிஷு உக்தம் அவதார ரகசிய ஜானம் அனுராகைக அவதார பிரகாசித குண விசேஷ கிருத்தா சுகன் மித்ராதிஷ்வேவ ஸ்னேக இவ ஸ்னேகா. என்ன சாதிக்கிறார் அப்படின்னா அனுராகா ஞானம் ஆச்சு. அப்புறம் அனுராகம் அதுல பக்தி வர்ணம் இல்லையா, அந்த பக்தின்னா ஸ்னேகம்னு அர்த்தம். அனுராகா இக எப்படிப்பட்ட ஸ்னேகா அப்படின்னாக்க அவதார பிரகாசித குண விசேஷ கிருத்தா. அவதாரத்துல என்னென்ன குணங்கள்லாம் பிரகாசிதமாச்சோ கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ சத்தியவாக்கியா திருடவிரதா சாரித்ரேன சகோயுக்தா ராமாவதாரத்தை பத்தி சொன்னா இன்னும் குரங்கு இன்னும் அட்டகாசம் பண்ணுவீங்க. சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹா கஸ்தமர்த்த கஷ்டைக பிரிய தர்சனா அப்படின்னு கேட்கிற எல்லா குணங்களையும் உடைய அந்த அவதார பிரகாசித குண விசேஷ கிருத்தா சுகன் மித்ராதிஷு என சுகிருத்து விஷயத்திலையும் மித்ராதி சுகிருத்துக்கும் மித்திரனுக்கும் வித்தியாசம் இருக்கு போல இருக்கு. அது இங்க நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சுகிருத்து வேற மித்ரன் வேற சொல்றாரு பிறகு சுகன் மித்ராதிஷு இவ ஸ்னேகா அவாளிடத்துல அந்த குகனோடு ஐவரானோம்னு சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரியாக ஸ்னேகம் சேவகசிய ஸ்னேகோ பக்திஷ்ட சேவக சேவகசிய ஸ்னேகமும் பக்தியும் இருக்கணும்ன்றது எங்கடா தெரியுதுன்னா ஸ்னேகோமே பரமோராஜன் ஸ்னேகம்ன்றது ஸ்னேகோ பக்திஷ்டன்ற ஸ்னேகம் இருக்கணும். ஸ்னேகம் பக்தியா மாறி இருக்கணும். ஸ்னேகோமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதீன்ற ஸ்லோகத்துல ஸ்னேகம் உங்ககிட்ட எனக்கு ஸ்னேகமானது பரமஹாராஜன் நித்தியம் பிரதிஷ்டிதா எப்பவும் ஸ்னேகமானது பிரதிஷ்டிதமா இருக்கு. ஆனா இப்ப என்னடான்னா பக்திஷ்ட நியதா வீர அந்த வீர சப்தத்தினாலையும் ராஜன்ற சப்தத்தினாலையும் ரெண்டு சம்போதனம் சொல்லி அந்த ரெண்டு சம்போதனத்தினால சூச்சிபிச்ச சேவியத்துவம் அப்புறம் அது அது சேவிய குணபேதா சேவிய குணபேதான்னு அனுபவிக்க வேண்டிய ரெண்டு குணங்கள் ஒன்னு ஸ்னேகம் இன்னொன்னு வந்து பக்தி. அது ரெண்டுத்தையும் அங்க விபஜ்ய உச்சியத்தை. அதனால இந்த இடத்துல ஞானத்தை சொன்னார் முதல்ல அனுராகத்தை சொல்றாரு. இப்போ ஞானானுராகன்னு சொல்ற இல்லையா அந்த பாவோ நான்யத்ர கச்சத்தின்னு சொன்ன அந்த அனுராகம் அப்புறம் அந்த ஸ்னேகம் இது ரெண்டும் ஸ்னேகமே வந்து பக்தியாவும் மாறுறது அப்புறம். அதனால சம்புத்தி துவய சூச்சித ஸ்னேகோமே பரமோ ராஜன்றத்துல ஒரு சம்போதனம் அப்புறம் நேதா வீரன்ற சொல்றதுல வீரன்னு ஒரு சம்போதனம் ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல ஸ்னேகம் ஒரு இடத்துல பக்தி அந்த குணபேத நிபந்தனத்தையா விபஜ்ய உச்சதே இந்த இடத்துலயும் ஞான அனுராக அப்படின்னு ரெண்டு சப்தத்தையும் சொல்றார். விபஜ்ய உச்சதே ஞானானுராக யோகோ மகிமா மகத்துவம் அது ஒண்ணு ஞானமா வச்சுக்கணும் ஒண்ணு அனுராகமா வச்சுக்கணும். என்ன அந்த ஞானம்ன்றது பக்தி. ஏன்னா சேமுஷி பக்தி ரூபான்னு சாதிக்கிறார் பாருங்க. சேமுஷினா ஞானம் பக்தி ரூபமான ஞானம் வேணும்னு சாதிக்கிறார். அதனால பக்தி வந்து ஞானத்துல ஸ்னேகான்றது அனுராகா ஞான அனுராக அது ரெண்டுத்தையும் சொன்னதா எடுத்து அந்த ஞானத்தையும் அனுராகத்தையும் தனித்தனியா சொன்ன இடத்த எடுத்து காமிக்கிறார் நம்மளுக்கு. சேவகசிய ஸ்னேகோ பக்திஷ்ட ஸ்னேகோமே பரமோராஜன் பக்திஷ்ட நியதாவீரன்ற ரெண்டுத்தினாலையும் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதை தான் இந்த இடத்துல ஞான சப்தத்தினாலையும் அனுராக சப்தத்தினாலையும் சூச்சிப்பிக்கிறார். மகிமா மகத்துவம் ஞானானுராகயோகோ மகிமா மகத்துவம் மகத்துவம்னா ஹைனஸ் தஸ்ய அதிசயா அந்த ஹைனஸ் இதை காட்டிலும் ஒரு அதிசயமான ஒரு ஹைனஸ் ஆனது எங்கேயும் பார்க்க போறது இல்லை. அதனால தஸ்ய அதிசயா பிரகர்ஷா தஸ்ய அந்த சிம்னே ஆன பரமாவதி பூதாய அதுக்கு எண்ட் இதுக்கு மேல வந்து ஒரு எல்லை நிலமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பக்தியினுக்கும் அனுராகத்துக்கும் ஏற்பட்ட எல்லை நிலமாக விளங்குபவர் இந்த நாதமுனிகள். பரமாவதி பூதாய அவதின எண்டு சரம சரமாவதி தாசகான்னு சொல்றோம் பாருங்க. அந்த பரம சரமன்னு மாத்திங்கோ சரமாவதி பரமாவதினாலும் சரமாவதினாலும் ஒண்ணுதான். இதுல பரமாவதி பூதா சரமாவதி தாசன் அப்படின்னு அந்த தண்டம் சமர்ப்பித்து செய்யும் விஞ்ஞாபனம் அப்படின்னு எழுதச்ச அஸ்மத் பிராபிய பிராபகூத்தரா எழுதிட்டு அடியேன் சரமாவதி தாசன் எழுதுவான். சரமாவதி தாசன்னா கடைசி இந்த இந்த நிலையில அது பரமாவ சாரி சரமாவதி வேற பரமாவதி வேற க்ஷமிக்கணும். சரமாவதினா கீழ்நிலையில
தாசாலுக்குள்ள அடியன்தான் கடைசி அப்படின்னா சரமாவதி, பரமாவதினா உத்கிருஷ்டாவதி. அது இந்த அந்த ஸ்நேகத்தினுடைய பரமாவதி எங்கடான்னா அது பெருமாள் தான். அந்த பெருமாள் அந்த அதே மாதிரி பெருமாளிடத்தில் இருக்க பக்தி இருக்கே அதுக்கு சரம், அதுக்கு உத்கிருஷ்டமான அவதி எதுனா நாதமுனிகள் தான். அந்நிய யோகினஹா, மற்ற யோகிகள்லாம் என்ன எப்போலேருந்து ஆரம்ப காலத்திலேருந்து இருந்த எத்தனையோ யோகிகள் இருக்காளே, அவ எல்லாம் ஏத்தத அபேட்சையா அருவாச்சினாகா. இவரை காட்டிலும் கீழ்நிலையில உள்ளவாதான் அருவாச்சினாகனா, இந்த இடத்துல கீழ்நிலையில் உள்ளவர்கள். தேஷாம் ஞானாதிக்கம் ஹி சமுத்திரே கோஷ்பதமஸ்தீதிபது ஏதஸ்ய ஜானாதவ் அந்தர்கதம் பவதிபாவா. அவளுடைய ஞானம் எல்லாம், அவளுடைய ஞானம் பக்தி எல்லாம் ஒரு பெரிய சமுத்திரத்துல எப்படியான ஒரு கோஷ்பதம், ஒரு குழம்பு, குழம்படி நீரானது உள்ள அடங்கி இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய ஞானத்துல அந்தர்கத்தம் தான் மற்றவாளுடைய ஞானம் எல்லாம் சின்ன விஷயம்தான் சாதிக்கிறார் பாருங்க. அப்படின்னா ஏன்னா நாதமுனிகளை பத்தி நம்மளுக்கு இந்த அளவுக்கு யாரும் சொல்ல முடியாது பாருங்கோ. யாமுனாச்சாரியர் சொல்றதுதான் நம்மளுக்கு, யாமுனாச்சாரியர் சாதிக்கிற விஷயத்த அப்படியே வியாக்கியானம். மற்றவாழ்தெல்லாம் ஒரு கோஷ்பதீகிருத்த வாராசிம்ன்றார் பாருங்க, எப்படி வந்து சமுத்திரத்தை அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கோஷ்பதம் மாதிரி தாண்டிட்டார் ஹனுமார் அப்படின்னு சொல்லச்ச, அது வந்து கோஷ்பதம் எல்லாம் சமுத்திரத்துல அந்தர்கத்தம் ஆயிடுத்துன்னு இங்க சாதிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் மத்தவாளுடைய ஞானம் வைராக்கியம் எல்லாம் ஒரு கோஷ்பதம் தான். கோஷ்பதீகிருத்த அந்ய முனி பக்திஹி அப்படின்னா, மத்தவாளுடைய பக்தி எல்லாம் கோஷ்பதீகிருத்தம் அப்படின்னா ஒரு சின்னதாயிடுத்துன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பெரிய சமுத்திரம் மாதிரியான அபாரமான ஞானத்தையும் பக்தியையும் உடையவர் அந்ய யோகினஹா ஏத்ததபேட்சையா நாதமுனி அபேட்சையா அர்வாச்சினாகா தேஷாம் ஞானாதிக்கம் ஹி சமுத்திரே கோஷ்பதம் அஸ்தி திவத்து. சமுத்திரத்துல ஒரு கோஷ்பதம் இருக்குன்னு சொல்ற மாதிரியாக ஞானாதா வந்தர்க ஞானாதா வந்தர்கதம் பவதி. இவருடைய ஞானத்துல தஸ்ய ஞானாத ஏதஸ்ய ஞான ஏதஸ்யன இவருடைய பிரகிருத்தம் யாரை பத்தி பேசுறோம், ஏத்தத அபேட்சையாவிலையும் அதே மாதிரிதான் ஏத்தஸ்யன்றத்துலயும் அபேக்ஷ அதே அர்த்தம் தான். இவ ஏத்தத அபேட்சையா நாதமுனி அபேட்சையா ஏதஸ்ய நாதமுனேஹே ஞானாதோ அந்தர்கதம் பவதி இது பாவா. பகவத் அனுராக அனுராக அதிசய உக்தியா ததிதர விஷய வைராகிய அதிசயா அத்தியர்த்த அத்திய அப்பி அர்த்த சித்தகா. பகவத் அனுராக அதிசயத்தை சொன்னதுனால ததிதர வைஷய வைராகியமானது சொல்லாமையே கிடைக்கிறது. அர்த்த சித்தகான அர்த்தம் அர்த்தாத் கிடைக்கிறது, ஒரு ஒரு சப்தத்துல இருந்து அர்த்தம் கிடைக்கிறது, அந்த அர்த்தத்துல இருந்து இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது. அந்த அர்த்தம் என்னதுன்னா அவருக்கு வைராகியத்துக்கும் அவர் தான் எல்லை நிலம்னு தெரியும். அத்த முக்தேகே பூர்வாவஸ்தாயாம் அத்த பரத்திர சாப்பின்னு சொல்றார். அதுல அத்தவை வர்ணிக்கிறார், அத்தனை முக்தியினுடைய பூர்வாவஸ்தை இந்த லோகத்துல இருக்கச்ச. அப்புறம் ஞான பக்தியா உத்பாதன முக்கேன சரணத்துவம், நம்மளுக்கு ஞானம் பக்தி இதெல்லாம் உத்பாதனம் பண்ற துவாரா அத்த சரணம். அத்த பரத்திர ரெண்டும் என்ன, அத்த பரத்திர சாப்பி நித்தியம் எதிய சரணம் சரணம், அதாவது அத்த சரணம் பரத்ராபி சரணம் தூ முக்தி தசா பரத்திர தூ முக்தி தசாயாம். முக்தி தசையில சூரியவத் சேஷித்து நித்திய சூரிகள் எப்படியா எப்படியோ அதே நித்திய சூரிகள் எப்படியோ அந்த மாதிரி சேஷித்துவேன விசிஷ்ட பிராபியாந்தர்பாவா அவர் நம்மளுக்கு சேஷியாகவே அங்க கிடைக்கிறார்ன்றதுனால தத்ராபி பிராச்சீன மகோபகார சாட்சாத்கார். அப்பா அன்னைக்கு நம்மளுக்கு பூலோகத்துல இருக்கச்சே இவர் அத்தன்னு சொன்னோமே அந்த இடத்துல புக் நம்மளுக்கு உபாயமா இருந்து உபாய அனுஷ்டானம் பண்ணி வச்சாரே அவர் நம்மளுக்கு இங்க பிராபியராகவும் ஆயிட்டார் பத்தியான்றதா பிராச்சீன மகோபகார சாட்சாத்காரேன மின்ன பண்ண நம்மள்த சாட்சாத்காரம் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஆச்சாரியரை அங்க பார்ப்போம். நம்ம பிராச்சீன மகோபகார சாட்சாத்காரேன விசேஷ பிரதிபத்தி விஷயத்தையா ஏவ இது ஆசையா. அதனால விசேஷ பிரதிபத்தி தத்ராபி அப்படின்னு சொன்னதுக்கு அங்கேயும் அத்த பரத்திர சாப்பி பரத்திரன்ன நடத்தும் அங்கேயும் நடத்தும் அங்க என்ன மோட்சத்திலையும் எதை வச்சுட்டு மனசுல மின்ன நம்மளுக்கு உபாய அனுஷ்டானம் பண்ணி வச்சாரே பிரபத்தி பண்ணி வச்சாரே அப்படின்ற எண்ணத்தோட விசேஷ பிரதிபத்தி விஷயத்தையா அது இன்னும் விசேஷமா ஞாபகம் வரும். மத்தவாளை காட்டிலும் மத்த அங்க எத்தனையோ நித்திய சூரியர்கள் இருந்தா கூட நம்மளுக்கு விசேஷமா யாரா தெரியவர்னா நம்ம ஆச்சாரியர் தான் விசேஷமா தெரியவர். விசிஷ்ட பிராபிய அந்தர்பாவா தத்ராபி பிராச்சீன மகோபகார சாக்கணும் அபிச்ச அபிச்ச இதுவத் சாப்பி இத்தி அவ்வயம் அனத்திரிக்தார்த்தம். அபிச்சானுக்கு என்ன அர்த்தம்னா அதே தான் சாப்பிக்கும் அர்த்தம், ரெண்டும் அவ்வயம் தான். அனத்திரிக்தார்த்தம் அத்திரிக்தார்த்தம் கிடையாதுன்னு அர்த்தம், ஒரே அர்த்தம் தான் அர்த்தம். எத்வா இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்ற பரத்ர சரணத்வா அசம்பவ அசம்பவ பிரதிக்ஷேபார்த்தா அயம் அபி சப்த அயம் அபிசப்தா என்ன பரத்ர சரணத்துவ அசம்பவ பிரதிக்ஷேபார்த்தா. அங்க பரத்ர மத்த இடத்துல அங்க மோட்சத்துக்கு போனாலும் இவர் பிராபியர் அப்படின்றது அப்படி இல்லை அப்படின்னு யாரு தானே அபிப்பிராயம் இருந்ததுன்னா இல்ல அங்கேயும் சரணம் தான், அங்கேயும் இவருடைய சரணார்விந்தம் தான் சரணம், வேற கதி கிடையாது.
அவர்தனுடைய சரணாரவிந்தன் தான் மோட்சத்திலையும் கத்தின்னு சொல்றதுக்காக. ஏன்னா லோகத்துல சில பேர் எல்லாம் ரொம்ப சகஜமா சொல்லிட்டு போயிடுறா, அது யாருடைய திருநாமத்தையும் எங்கேயும் சொல்றது இல்லை. ஆனா என்ன சொல்லுவான்னா பரதார்ப்பணம் ஒரு பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு 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 கர்மாவை பண்ணிக்கிற கர்மாவை பண்ணி வைக்கிறவர் மாதிரி ஒருத்தர் அவர், அவ்வளவுதானே தவிர அவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு ஒரு வாக்கியமானது ஒரு 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 25 வருஷம் முன்ன ஒருத்தர் சகஜமா சொல்லிட்டார். யாருன்னு பேர் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது அந்த சுவாமி. ஆனாலும் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டார். என்ன அந்த அது கிடையாதுன்றது இந்த நம்மளுக்கு இங்க தெரியுது. ஏன்னா அவரே பிராபிய பூத்தர், அவரே பிராபக பூத்தர் அப்படின்றது நம்மளுக்கு அங்க போயும் அவர் தான் பிராபியர். என்ன அதனால அவர் ஒரு வாத்தியார் மாதிரி, ஒரு சரணாகதி பண்ணி வைக்கிறவர் ஒரு வாத்தியார் மாதிரின்னு சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. ரொம்ப அத்தியதிகமான ஞானம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்கோ, அவ ஏதாவது ஒண்ணு யோஜனை பண்ணி எதையாவது ஒண்ணு சொல்லிடுவா. அதனால எங்கேயும் ரொம்ப சாவதானமா இருக்கணும் நம்ம. அபிச்சை அது அவர் சொன்னது சரின்னு யாருன்னா ஒருத்தர் அபிப்பிராயப்பட்டாலே ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அது அது மாதிரி எல்லாம் அபிப்பிராயப்படக்கூடாது. சம்பிரதாயத்துல என்ன என்ன சித்தாந்தங்கள் இதுவரை பண்ணியிருக்கா, சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சிருக்கார், அதெல்லாம் நம்ம பார்த்துண்டு சாஸ்திர பூத்தம் வதே வாக்கியம், சாஸ்திரத்தினால நம்ம வாக்கியம் சுத்தமா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். சாஸ்திர சுத்தி இருக்கா நம்ம வாக்கியத்துக்கு அப்படின்னு அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல ஏதாவது தப்பு சொல்லிட்டா கூட அடுத்த தடவை வரைச்சா அதை நம்ம மாத்திண்டு க்ஷமிக்கணும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம நம்மள பக்குவப்படுத்திக்கணும். சரணம் இது யதா சம்பவம் உபாயத்துவ பிராபியத்துவ ரக்ஷித்ருத்வாதினாம் தந்திரேன உபாதானம். சரணம்ன்ற சப்தத்தினால உபாயத்துவம் பிராபியத்துவம் ரக்ஷித்ருத்வம் அது எல்லாம் தந்திரேன சரணம்ன்ற சப்தத்தினாலேயே சொல்லிட்டுதான் நினைச்சுக்கணும். அத்த பரத்திர சேத்தி உபாபியாம் அன்பயா, ஏன்னா அத்த பரத்திர ரெண்டுத்துலயோட அன்வைக்கிறது, அதனால உபாயத்தம் உண்டு பலத்தம் உண்டுன்னு அர்த்தம். எப்படியாக உக்தம் ச குரு அரப்பி, இது முடிய போறது, உக்தம் ச குரு அரப்பி பிராபிய பிராபக பாவேன சம்ஸ்ரயணீயத்துவம், குருவுக்கு கூட பிராபிய பிராபக பாவம் உண்டு, அவளுக்கும் அஸ்மத் பிராபிய பிராபக பாவம், அஸ்மத் பிராபியனும் ஆறார் பிராபகமும் ஆறாருன்ற விஷயத்த தாத்வத தந்திரம் சொல்றது. என்ன சொல்றதுன்னா குரு ரேவ பரம் பிரம்ம, குரு ரேவ பராகதி, குரு ரேவ பராவித்யா, குரு ரேவ பராயணம், குரு ரேவ பரகாமஹா, குரு ரேவ பரம் தனம், யஸ்மாத் குரு யஸ்மாத் சதுபதேஷ்டாசௌ தஸ்மாத் குரு தரோ குரு என்பதாக பிராபியத்துவம் பிராபகத்துவம் ரெண்டும் சொல்றது. குரு ரேவ பராகதின்றதுனால பிராபகத்துவமும், குரு ரேவ பரம் பிரம்மன்ற பிராபகத்துவம், குரு ரேவ பராகதின்றதுனால குருடைய பரம்பிரம்மன்றதுனால பிராபியத்துவமும் சொல்றது. சோ பிராபிய பிராபக பாவம் வந்து சொல்ல ஏற்கனவே சாஸ்திரங்கள்ல உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. சாத்வத்த தந்திரத்துல பான்சராத்திர ஆகமத்துல சாத்வத்த தந்திரத்துல இருக்குன்னு சாதிக்கிறார். அந்நத்திர குரும் பிரஸ்துத்திய, இன்னொரு இடத்துலயும் குருவை பத்தி சொல்லச்ச, அர்ச்சனீயஸ்ட வந்தியஸ்ட கீர்த்தனீயஸ்ட சர்வதா தேயேத் ஜபேன் நமேத் பக்தியா பஜேத் அபியர்ச்சையேன் முதா உபாயோபேய பாவேன தமேவ சரணம் ரஜேத், அவர்தான் உபாயம் அவர்தான் உபேயம் என்று அவரையே அடைந்திரு என்பதாக அர்ச்சனீயா வந்தியகா பெருமாளுக்கு எல்லாம் என்ன பண்றோமோ அவ்வளவும் நாம ஆச்சாரியாளுக்கும் பண்ணணும். தேவமீவ ஆச்சாரியம் உபாசித்த என்ன அர்ச்சனீய, அதுக்கு மேல ரகசியத்திர சார வச்சனங்கள்லாம் நீங்க ஸ்மரிச்சுக்கணும். அர்ச்சனீயஸ்ட வந்தியஸ்ட கீர்த்தனீயஸ்ட சர்வதா சர்வதா கீர்த்தனீயா சர்வதா வந்தியா சர்வதா அர்ச்சனீயா சர்வதா தியேயேத் ஜபேத் நமேத் பக்தியா பஜேத் அபியர்ச்சையேத் முதா என்பதாக உபாயோபேய பாவேன தமேவ சரணம் பிரஜயத்துன்னு சொல்றதுனால அவரை இந்த மாதிரியாக பிரணாமம் பண்ணார். அடுத்த ஸ்லோகத்துல புனரப்பி தமேவ மறுபடியும் அவர் இடத்துல ஆதராதிசயத்தினால மறுபடியும் சேவிக்கிறார். அவதாரி அவதாரியாதி குணவிசிஷ்டரான அவரை பாவனம் பண்ணிண்டு பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்துவஜானாமிருதாப்தி பரிவாக சுபைர்வசோபிஹி லோகே எவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனையேய மினாம்பராய என்ற ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல நம்ம அதையும் சேவிக்கிறோம். அதையும் க்ஷமிக்கணும், நிறைய டைம் எடுத்துட்டேன்னு என்னன்னு தெரியல. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.